श्रीशैलेशधियापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् इतीन्द्रभवनं वन्दे रत्नजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणायमेने तस्मद्गुरोर्भगवतोऽस्तु दैहिकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयका स्तनया विभूतिः सर्वं यतेन नियमेन पतन्नयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततङ्गयुगलं प्रणमाभिमूर्धना भूतङ्करस्य मकताप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागा भक्तांग्रेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्तराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पुण्याम्भोगविकासाय पापत्वान्तक्षयाय च श्रीमान् आविर्भूद्भूमौ रामानुजदिवाकरः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिनी यस्मृतिस्मृतिसूत्राणाम् अंतर्ज्वर असीसमत् भगवत् रामानुजर ஆதிசேஷனுடைய அவதாரமாக கொண்டாடப்படுகிறார். பகவான் இந்த லோகத்தை திருத்தலம் என்று திருவுள்ளம் கொண்டு ஆழ்வார்களை அவதரிப்பித்தார். அந்த ஆழ்வார்கள் காலம் கலியுகத்துக்கு முன்னாடியும் கலியுகத்துக்கு பின்பு 500 வருஷ காலங்களும் ஆழ்வார்கள் காலம் இருந்தது. அதாவது துவாபர யுகத்திலும் கலியுகத்திலும். துவாபர யுகத்தில் 4 ஆழ்வார்கள், யோகி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிஷி ஆழ்வார். இவர் 4 ஆழ்வரும் துவாபர யுகத்திலே அவதரித்தவர்கள். அடுத்து கலியுகம் பிறந்து 42ஆம் நாள் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சுவாமி நம்மாவுடைய அவதாரம் பண்ணி அதன் பிறகு 500 வருஷ காலங்கள் ஏனைய ஆழ்வார் அத்தனை பேரும் அவதரித்தார்கள். கலியுகம் பிறந்து கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் முடித்தவுடனே அனைத்து ஆழ்வாருடைய அவதாரங்கள் பூர்த்தியாகிற்று. அதாவது கடைக்குட்டி ஆழ்வார், சுவாமி திருமங்கை ஆழ்வார், கொள்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் பரியந்தம் அத்தனை ஆழ்வாருடைய அவதாரங்கள் நடந்தன. ஆனால் ஆழ்வாருடைய அவதாரத்துக்குரிய நிலை என்னன்னா, இந்த பூலோகத்தை திருத்தி இங்க இருக்கக்கூடிய சம்சாரங்கள் அத்தனை பேரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேரணும் என்கிற அபிப்பிராயம் தான் பகவானுடையது. அவர்கள் அவதரித்தார்கள், அவர்கள் தங்கள் காரியமும் பண்ணார்கள். இருந்தாலும் பூர்த்தியாகவில்லை. பூர்த்தியாகலன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பண்ண தெரியலையா, சரியா பண்ணலையான்னா நன்னாதான் பண்ணான். ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா, 2 நிலை இருக்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு. தன்னுடைய அனுபவம் ஒண்ணு, மற்றொன்று உபதேசம் ஒன்று. அனுபவமா உபதேசம்னா பகவான் இவர்களை அவதரித்ததற்கு காரணம் உபதேசத்திற்காக. ஆனால் எப்ப பெருமாளை சேவித்தார்களோ காலாழும் நெஞ்சழியும் கன்சுழலும் என்று செலுமா போலே அந்த பெருமாளுடைய திருவேறு அழகில் ஈடுபட்டு சௌந்தர்யம், லாவண்யம், மார்தவம் என்று இருக்கக்கூடிய அழகை ஈடுபட்டு அந்த அனுபவத்தை பூர்ணமாக ஈடுபட்டார்கள். அனுபவத்திற்கு போக போக என்ன ஆச்சுன்னா உபதேசம் குறைஞ்சு போயிடுச்சு. எப்பவுமே உபன்யாசம் பண்றவா அனுபவிக்கப்படாது. அனுபவிக்கிறார் என்ன பண்ணுவான்னா உபன்யாசம் பண்ணவர்கள். இது ஆழ்வாரே தெரிவிக்கிறார். தத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடவெண்ணை கடவினில் உறவிடையாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கியறிவே. இவருக்கு திருவாயுடைய 1102 பாசுரங்களை கொடுக்கணும்னு பகவானுடைய நிர்ணயம். அதன்படி ஆரம்பித்தார் உயர்வரை வர்ணம்னு. முதல் திருவாய் முடிந்தது, 2ஆம் திருவாய் முடிந்தது, 3ஆம் திருவாய் முதல் தத்திலே பத்துடை அடியவர் பெரியவன்னு தாமோதரத்துவம் எப்படி கண்ணன் கட்டுண்டான் யசோதை இடத்திலே அப்படின்றலையை எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவேன்னு தெரிவிக்கிறார். இந்த சொல்றச்சே மதுரகவியாக எழுதிண்டே வர்றார். பட்டோலை விட்டு எழுதுறார் மலை எங்கிட்டாங்க. இவரு எத்திரம் சொல்றது எப்படி மோகித்தான், எப்படி கட்டுண்டான், எப்படி கட்டுண்டான்னு அனுபவத்துக்கு விட ஆழ்வார் மூச்சு எடுத்து கீழே விழுந்தார். அனுபவத்தை ஒண்ணே மூச்சு எடுத்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே எத்தனை நாள், ஒரு 10 நிமிஷம் இருக்குமா 20 நிமிஷம் இருக்குன்னா 6 மாசம் மூச்சு அடைந்திருக்கார். 1 மாசம் 2 மாசம் இல்லை, 1 நாள் 2 நாள் 6 மாசத்துக்கு மூச்சு எடுத்து எழுந்திருக்கார். இவரும் ஓலையில் இழுத்தவனையும் நின்றுட்டா இருக்கார். பதிலை கவி ஆழ்ந்தார். அடுத்து 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் கண்ணை திறந்து பாக்குறார். என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். நடந்தது கேட்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி எத்திரம் சொன்னேன், கண்ணன் கட்டுண்டதை ஞாபகப்படுத்தினேன், அதனால் மூச்சடைந்தேன், அதனால இந்த நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னோம்னோ ஏதோ பாசனம் போயிட்டு மேலே சொல்லலாமேன்னு சொன்னார். மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்ல போக மறுபடியும் இவர் மூச்சடைந்தா 6 மாசம் போயிடுமே, அதனால சொல்லாமல் போனார்னா அப்ப இவர் எந்த பகவானுடைய அவதாரம் எது ஏற்பட்டது, உபதேசத்துக்காக. பட் இவர்கள் பண்ணது எது, அனுபவத்துக்கு வந்துட்டா. அனுபவத்துக்கு வந்தாலே உபதேசம் சூழ்ச்சியா இருக்காது. அதை மட்டும் இல்ல, இவரே சொல்றார், தப்பை சொன்னோம் தப்பை செய்தோம்னு அடுத்த பாட்டில் தெரிவிக்கிறார். தப்ப சொன்ன தப்ப செய்யணும். என்ன தப்ப சொன்னேன்னா என்னன்னா, எத்திரம் உரிமையோடு இணைந்திருந்தேங்கிய தப்பை சொன்னோம். தப்பை சொன்னோம்ன்றது சொன்னது பத்துடைய அடியவர் யாரெல்லாம் பற்று கொண்டு இருக்கிறாரோ அவர்களெல்லாம் எளியவன். இல்ல இல்ல, எளியவன் இயற்கையாகவே எளியவன் பகவான். பக்தி இருக்கிறவர்களுக்கு எளியவன் அர்த்தம் இல்ல, இயற்கையாக பகவான். அதான் எளிவரும் இயல்பு. அடுத்த பாட்டு தெரிவிக்கிறார், எளிவரும் இயல்பு. இதை தப்பை சொன்னோம்னாரு. தப்பை செய்தோம்னா உபதேசம் பண்ண வரவன் அப்படிதான் விட்டு போகக்கூடாது. இவர் செஞ்சுட்டாரணும் செய்தபடியாலே கூடாதவர். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய அவதாரத்தோட முடிஞ்சிருக்கணும். அடுத்து நாதமுனிகள் தான் ஆச்சாரனுடைய அவதாரம். எத்தனையோ ஆச்சாரங்கள். அந்த ஆச்சாரனுடைய அவதாரங்கள் முதல்ல பகவானுடைய கணக்கிலே கிடையாது. ஆழ்வார் பண்ற ஆழ்வார்களோடு சரி இவா தெரிஞ்சு வா, நேரம் வந்து வா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இவெல்லாம் தன்னுடைய அனுபவத்துக்கு போனபடியாலே மேற்கொண்டு ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சாரனுக்கு பிராதானியம் கொடுத்து பிறப்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நாதமுனிகள் தொடக்கமாக மணவாள மாமுனிகள் பரியந்தம். அதிலே சுவாமி ராமானுஜர் நடுநாயகமாக திகழ்கிறார். ஆச்சரியமான சிசுக்கு ஆதிசேஷனுடைய அவதாரம். அங்கு இருக்கச்சே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தெரிவிக்கிறார், நீ பூலோகத்து போய் திருத்தணும். ஆதிசேஷனமா தெரிவிக்கிறார். என்னமா திருத்தணும், 200 வருஷங்கள் இருந்து எல்லாரும் தெரிஞ்சு கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும். இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனத்துக்கு ஏதோ சரியா இல்லை, இப்படி போயிட்டு இருக்குன்னா அந்த அதிகாரத்தை பூர்த்தியா யார் பார்க்கிறாலோ அவட்ட கொடுத்தாதான் சரி பண்ண முடியும். அதிகாரம் கையில இருக்கு, நீ சரி பண்ண முடியுமா, முடியவே முடியாது. அப்ப சுவாமி ராமானுஜர் கேட்கிறார், இன்னும் ராமானுஜரா மறக்கல, ஆதிசேஷனாக அங்கேயே இருக்காரு. கேட்கிறார், அப்பனா ஒண்ணு பண்ணும், 200 வருஷம் இருக்கணும்னா எல்லாரும் இருக்கணும்னா இந்த லோகமும் அந்த லோகம், இந்த லோகம் என்றது நித்திய உபூதியா சீவை குண்டம், அந்த லோகம் என்று சொல்லக்கூடிய அங்கு பேசுறது, அந்த பேசிட்டு இருக்கிறது இந்த லோகம். இந்த சீவைகுண்டத்தை பேசுறதுன்னு ஆகும். இந்த லோகம்ன்ற சப்தம் எதை குறிக்கும், சீவைகுண்டத்தை குறிக்கும். அதே இந்த லோகமும் அடுத்து இந்த லோகமாக இருக்கக்கூடிய லீலா பூஜையாக இந்த சம்சார மண்டலமும் இரண்டுமே என்னுடையதாக கொடுக்கணும், என்னுடைய ஆதீனத்தில் வந்துருக்குன்னா அப்ப நான் பார்த்து பண்றேன். உடனே கொடுத்தோம் தெரிவிக்கிறார். அதற்கு மேற்கொண்டுதான் ஆச்சரியமான அவதாரம் சித்திரவாசம். திருவாதிரை நட்சத்திரே ஆச்சரியமான அவதாரம். 1000 வருஷங்களுக்கு முன்னால் அவதரித்தார். சித்திரையில் செய்ய திருவாதிரையினர் சன்னியாசிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக திரு எதிராஜன் பேரு, எதிகளுக்கெல்லாம் ராஜா எதிராஜன் பேரு. அப்படிப்பட்ட சிறந்த வேதாந்தி தெரிவிக்கிறார். வேதாந்திகளுக்குமே எப்படி இருப்பான்னா, அவளுக்கு பாசம் என்பதே இருக்காது, அன்பு இருக்கு. ஒரே கண்ணோட்டத்துல பாப்பா, இதை பண்ணணும், இந்த நேரத்துக்கு இது பண்ணணும் அப்படியே போயிட்டே இருப்பா. அதற்கு மேற்கொண்டு நிறைய பாசத்துல வர்த்துக்க மாட்டார். இப்ப சிறந்த வேதாந்தின்னா ஒருவேளை இவற்றை எந்த விதமான கருணை உள்ளவே இருக்காதுன்னா, கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் பாசனம். அப்படிப்பட்ட கருணையிலும் பூர்த்தியா இருக்கு. அது மட்டுமல்ல, அவன் பக்தியில் வேற நிறைய பகவத் பக்தியில நிறைய திறந்திருக்கார். அப்படிப்பட்ட எளிதான இவருடைய திருவடிகளை சரணாதிபத்தி முக்தி அடையணும்னு இவருக்கு ஆசை. இவர் இல்ல, இந்த சம்சாரிக அத்தனை முக்தி அடையணும் ஆசை. இந்த முக்தி அடையணும்னா, முக்தினா மோட்சத்தை அடையணும்னா இன்னார் தான் அடையணுமே. எல்லாருக்கும் அது தகுதி உண்டுன்னா தகுதியை ஒரு வரமுறைப்படுத்தினார். ஏற்கனவே வரமுறை வேற மாதிரி இருந்தது, இப்ப வரமுறை வேற மாதிரியா இருக்கு. இதற்கு முன்னாடி வரமுறை என்னென்ன படிப்பு படிச்சிருக்கணும், என்னென்ன நிலையோடு இருக்கணும், என்னென்ன ஜாதியில இருக்கணும், என்னென்ன படிச்சிருக்கணும் இருந்துச்சு. இவ்வளவு வரமுறைனா அதெல்லாம் தேவையில்லை. மனுஷனா பாத்துக்கோ, ஆனா பார்க்காத, பெண்ணா பார்க்காத, முதல் வர்ணனா பிராமணனா சத்திரியனா பார்க்காத, ஆனா பெண்ணா பார்க்காத, சர்வரும் மோட்சத்துக்கு போகலாம். அப்ப என்ன தகுதி வேணும், ஆசை இருந்தால் போதும். இப்ப தகுதி எங்க கொண்டு வைத்தார், ஆசையே தகுதி. இதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் என்னென்ன நிலை இருந்தா தான் தகுதி. ஆனா இவர் என்ன, இப்ப தகுதி இருக்கு, முன்னாடி தகுதி இருக்கு, ஆனா அந்த தகுதி விடணும்னா அப்ப யார் போகலாம்? வியாசர் தான் மோட்சத்துக்கு போகலாம், பீஷ்மர் தான் மோட்சத்துக்கு போகலாம், வசிஷ்டர் தான் மோட்சத்துக்கு போகலாம், வால்மீகி தான் மோட்சத்துக்கு போகலாம். நிச்சயம் நம்பால முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஆசை இருக்கா, தேவை இருக்கா? ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூடுமென்று பேசி வரம்பருத்தார் பின். பணக்காரன் போலாமா, ஏழை போலாம், யாரும் பசு மனுஷி பக்ஷிவா டாக்டர் எழுது, பக்ஷியாகட்டும் பசுவாகட்டும். பசுன்னா நாலு கால் பிராணின்னு அர்த்தம், பசுன்னா பசுமாட்ட குறிக்காது, நாலு கால் பிராணி. எதுவாக மோசத்து போகலாம். என்ன ஆசை இருந்தால் போறோம். அப்ப அந்த முயற்சியில அந்த முயற்சி எடுத்தா இல்லையா, அந்த முயற்சியில ஒரு முறை தன்னுடைய குருவையுடைய வார்த்தையை மீறக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டார். எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுன்ற நிலை ஏற்பட்டது இல்லையா, ஏற்பட்டோன்னு தன்னுடைய குருவருடைய வார்த்தையை மீறத்துக்கு வந்துட்டார். மீறினார். இவர் முருகு பிரதிஜை பண்ணிட்டார், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வெளியில சொல்லப்படாதுன்னு. சர்மஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினால் பெருமானார் தெரிவிக்கிறார் நேர சூத்திரத்துல. அப்படி இருப்பச்சு இவர் வந்து நேரம் திருக்கோட்டூர்கிட்ட வந்து கோபுரவாசல நின்று எல்லாத்தையும் சொல்லிட்டார், சர்மஸ்லோகத்தை சொல்லிட்டார். சொன்ன உடனே திருக்கூட்டம் இருந்து கேட்டார், நான் சொல்லக்கூடாது சொன்னே, குருவுக்கு துரோகம் நீட்டியே, கௌரவாதி நரகம் தான் அவனுக்கு கிடைக்குமே, நகம் கிடைச்சா பரவாயில்லையா? நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இத்தனை சம்சாரிகம் மோட்சத்துக்கு பரவாயில்லையா? அதனால இதனால எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஒரு ஆலிங்கனம் பண்ணி எம்பெருமானாரு இந்த பட்டத்தை கொடுக்குற. இது சொல்றது என்ன, அத்தனை தூரம் அனைத்துலகம் வாழப்பிருந்த எதிராத மாமணிவா அப்படின்னு தெரிவிக்கிறார். உலகத்தில் இருக்க ஒரு அத்தனை பேரும் வாழணும் 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 தெரிவிக்கிறார். அதனால இவருக்கு ஜெகதாச்சாரியன்னு பேர், ஜெகத்துக்கள்லாம் ஆச்சாரியன. அவருடைய அவதரித்த போது இவருக்கு இளையாழ்வா லக்ஷ்மணமணின்னு திருநாமம். சன்னியாசி ஆசிரமம் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ராமானுஜன் பேர் இருக்கு. இன்னைக்கு எப்படி ஒரு கதிவேறு விஷயம் இருக்கு, சன்னியாசாசனம் எடுத்துதான் ராமானுஜன் தினம், அதுக்கு முன்னாடி இளையாழ்வார் லட்சுமணன் தான் பேரு. அப்படி இருப்பச்சு நம்பெருமானால் இவருக்கு உடையவர்ணி திருநாமம் சாட்டப்பட்டது. நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன், அந்த ரங்கநாத உற்சவருக்காக உற்சவர், அவருக்கு உடையவர், இந்த லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் உடையவர். இந்த லோகத்துக்கு அந்த லோகத்தை உடைய இந்த சொத்து லீலாவுகுதி ஒரு சொத்து. நித்திய லீலாவுகுதி என்னது? லீலைன்னா விளையாட்டுக்குரிய, லீலைன்னா விளையாடு, விளையாட்டுக்குரிய இடம், விளையாட்டுக்குரிய இடம் ஒரு சொத்து. அதே போல நித்திய உபூதி, நித்திய உபூதினது என்னைக்கும் மாறாது இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், மாறாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் ஒரு விபூதி. விபூதினா சொத்து, விபூதினா பூசிக்கிறதா, விபூதினா ஒரு சொத்து. இந்த லீலா விபூதி விளையாட்டுக்குரிய இடம், இந்த ரெண்டு சொத்து, இந்த ரெண்டு சொத்துக்கு உரியவர் நீர், நீருக்கு உடையவர் அப்படின்னு திருநாமத்தை சாத்தி அந்த படத்தை கொடுத்துட்டார். நமக்கு தோணும் சுவாமி அவர் தானே சுவாமி நம்பெருமாள் தானே இந்த விபூதிக்கு அந்த விபூதிக்கு சொத்து கூடியவர், இவரை போய் சொத்து கூடியவர் ஆக முடியும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீர் பார்த்து இன்னாருக்கு மோட்சம் கூடுன்னு சொல்லும், நான் பார்க்க மாட்டேன். யார் பெருமா சொல்றாரு, நீர் பார்த்து யாரை ரெக்கமெண்ட் பண்றீரோ, யாரை இன்னாருக்கு மோட்சம் சொல்றோ அவருக்கு நான் மோட்சம் கொடுக்குறோம், மற்றவாளுக்கு கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார் ராமானுஜனுடைய சம்பந்தம். அப்ப யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதுன்னு பாக்கல, நீர் பார்த்து வைகுண்டத்துக்கு குடுன்னு சொல்லியாச்சுன்னா இவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அதை பார்க்கவே வேண்டாம் தெரிகிறார். அதைத்தான் தெரிகிறார். அந்த நிலையை உயர்ந்தவர் அப்படிப்பட்ட உடையவர் என்கிற பட்டத்தையும் கொடுத்து மிக உயர்ந்த பொறுப்பையும் ஒப்படைத்தார். அப்படி இருக்கச்சே திருக்கோட்டியூர் நம்பியூர் இவருக்கு எம்பெருமானான்னு பேரை கொடுத்தார். சுவாமி எம்பெருமானான்னா எம்பெருமான் சிவன் நாராயணர், எம்பெருமானார் கூட சேர்த்துக்கணும், ஆர் சேர்த்துக்கணும், எம்பெருமான் சிவன் நாராயணன், எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர். இவர் திவ்ய தேச கைங்கரிய நிறைய பண்ணியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸ்ரீபாஷ்யம் தான் பார்க்க போறோம். இன்னும் 2 வருஷத்துல அவருடைய 1000வது வருஷம் வரப்போறது. 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் சுவாமி. அந்த 9 கிரந்தங்களுமே சமஸ்கிருத கிரந்தம், தமிழ் கிடையாது. இத்தனை தூரம் தமிழுக்கு இவர் பாடுபட்டுக்கார தவிர திருப்பாவஜியர்னு பேரு. சொல்லார் தமிழரும் ஒன்றும் சுருதி கண்டாங்கம் எல்லையெல்லாம் அன்னறி யாவும் தெரிந்து வந்திருக்கிறார். அத்தனை தெரிவிக்கச்சே இவர் இவ்வளவு தூரம் இருக்கிற எல்லா கிரந்தங்களும் தமிழ் கிரந்தம் கிடையாது. 9 கிரந்தங்கள், அந்த 9 கிரந்தம் என்னன்னு சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்ய நிலை என்னன்னு பார்க்கலாம். அப்படி இருக்கச்சே அந்த 9 கிரந்தங்களும் பூர்த்தியா எல்லாமே என்னது சம்ஸ்கிருத பாஷையில தான் இருக்கு. அது ஒன்றுல திவ்யதேச கைங்கரியங்கள் 1 2 இல்ல, எத்தனை திவிதேசங்கள் உண்டோ அத்தனை திவிதேசம் எல்லாம் 108 106 திவிதேசத்துக்கு சென்று என்னென்ன கைகள் என்னென்ன நிர்மாணம் பண்ணணுமோ அது இன்னைக்கு. அதான் இந்த சாத்துமரம் கட்டச்சு ராமானுஜார திவ்யாஜா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். அவருடைய கைகைகள் மேன்மேலும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் முக்கிய சேவிச்சுட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, எந்த இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இத்தனை தூரம் வைபவம் நடக்கிறதுன்னா அவர் பண்ணின அந்த அன்னைக்கு ஒரு கோடு போட்டார், அந்த கோட்டையே தான் இருக்கு. அதற்கு மேல மாற்று கருத்தை இன்று வரையே கிடையாது, இனிமேல எந்த கோபமும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனதும் துல்லியமாக திவ்ய கைங்கர்கள் என்னென்ன, அந்த பெருமாள் சந்தனம் என்ன, புஷ்பம் என்ன, பிரசாதம் என்ன, போகங்கள் என்ன, என்னென்ன உண்டோ நித்தியோத்சவம், தச்சோசம், மாசோத்சவம், சம்மசோத்சவம், அதுக்கு மேல என்னென்ன உற்சவங்கள் இருக்கோ அதுக்கு மேல இந்த தப்போத்சவம், இது அத்தனை உற்சவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு இவருக்கு பேர். வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர், வேதத்தின் மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தை கொண்டுதான் இவருடைய நிலையே இருக்கும். வேதம்லாம் அர்த்தங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே சித்திரவரைஞ்சு போயிட்டு இருக்கச்சே அவர் அவர்கள் விருப்பப்படி தப்பான அர்த்தம் சொல்ல வேதத்தை பிரமாணம் இல்லைன்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கா. வேதமே பிரமாணம் கிடையாதுன்றா ஒரு சாரார். ஒரு சாரார் வேத பிரமாணம், பிரமாணம்னா என்ன அர்த்தம், வேதத்தை ஒத்துக்கொள்கிறோம், ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் கொடுக்கிறார். வேதத்தை பிரமாணம் ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் கொடுக்கிறவாருக்கு குதிருட்டிகள் பேர். கூதிருட்டி, திருட்டினா பார்வை, கூதிருட்டினா நேர் பார்வை கிடையாது. அப்ப வேதத்துடைய உண்மையான அர்த்தம் இல்லே, அதுக்கு தப்பான அர்த்தம் சொல்றவாருக்கா குதிருட்டின்னு பேரு. வேதத்தையே ஒப்புக்கொள்ளாம இருக்கா பாருங்க. அதனால சாக்கிய மதம் என்ன, சங்கர இது இந்த சமண மதம் என்ன, பௌத்த மதம் என்ன, இவெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவாள், இவெல்லாம் பாக்கியர்கள் பேரு. வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவாள், அந்த ரெண்டு பேருக்குமே நிறைய முரண்பாடு ஏற்பட்டு இல்லையா, அந்த முரண்பாடுகள்லாம் தீர்த்தவர் ராமானுஜர் ஆதிசேஷ அவதாரம் சொன்னேன். அது மட்டும் இல்ல பஞ்சாயுதங்கள்ல அவதாரம் இருக்கு. அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடியன் நம் பழையோடு நாந்தகமம் படர்கண்டும் ஒன் சார்ந்தவில்லம் படையார் குறிசந்தமம் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே பஞ்சாயுதங்கள் அவதாரம். 5 ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, சக்கரம், சங்கம், சாங்கம், கர்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த 5 அவதாரங்களுடைய அவதாரமே பகவான் சிவன் ராமானுஜர், பகவத் ராமானுஜர் தான். அது மட்டும் இல்ல ஆதிசேஷ அவதாரம் இவர் தான். இப்ப ஆதிசேஷ எத்தனை தலை இருக்கு, 1000 தலை இருக்கு. ஒரு தலை இருந்துக்கல, அப்ப 1000 தலை இருக்குன்னா 1000 முகங்கள் இருக்கு இல்லையா. அப்ப ஒவ்வொரு முகத்தாலும் ஒவ்வொரு கைங்கரியம். திபதேச கைங்கரியம் பண்ணினது ஒரு முகம், அது இல்லாம குதிரட்டுகளை வாதம் பண்ணது ஒரு முகம், அதுக்கு மேல பாக்கியர்களோட வாதம் பண்ணது ஒரு முகம், அது மாதிரி ஏற்றத்தாழ்வுள்ள அனைவரையும் மோட்சமடைவதற்கு நான் தகுதி படைத்துக் கொண்டது ஒரு முகம். அப்ப இப்படி ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு முகம் சாமானிய பட்டவருக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஒண்ணும் இல்ல, நீங்க திருவரங்க போனா செருப்பு தைக்கிறா இல்லையா, நம்பிரமா வருஷத்துல ஒரு நாள் செருப்பு போட்டுக்கிறார். செருப்புன்னு சொல்லக்கூடாது, பாதரட்சைன்னு பேர் இருக்கு, போட்டுக்கிறார். அவருக்கு வருஷத்துல ஒரு நாள் ஏற்பாடு சக்கிலிய நம்ம வார்த்தை சொல்லலாம். அவருக்கு இன்னைக்கு நடக்கிறது, இன்னைக்கு ஸ்ரீபண்டாரம் போனா வரிசையா தொகை விட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த என்னது அந்த பாதரட்சையம் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு உண்டு. அவளுக்கு வருஷத்துல ஒரு நாள் அவர் யாரு என்ன ஜாதி இருக்கிறதே தாழ்ந்தவன் அவரை கொண்டு போய் மந்திரமாக கொண்டாடி நிறுத்தி அவருக்கு மாலை கட்ட ஸ்ரீகிருஷ்ணன் இத்தனையும் பண்ணி கொடுக்குறான். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு யாருன்னா சாமி எந்திரமானா இத்தனை தூரம் பண்ணிருக்காரு. சாமானிய அவர் கடைநிலை ஊழியம் தொடங்கி மேலே இருக்கக்கூடிய பிரம்மாபரியத்தும் அத்தனை கைக்கிற ஒண்ணு மேல வச்சு பூர்த்தி அல்லது சொல்லிட்டு எது சொல்லணும்னா முதல்ல கொஞ்சமாவது பெருமை தெரிந்தாலும் அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எது சொல்ல வேண்டும்னா இத்தனை முகங்கள். அது மட்டும் இல்ல தன் சன்னியாசி ராமானுஜ சிஷ்யர் எத்தனை சிஷ்யன்னா 700 சன்னியாசிகள் சிஷ்யர்கள். ஒரு சன்னியாசி இடத்துல ஒவ்வொரு சன்னியாசியும் ஒவ்வொரு சிங்கங்கள். நம்ம சாமானியமா என்ன நினைச்சோம்னா நமக்கு தகுதியாக இன்னொருத்தர் அதே யூக்கரா இருக்குதான் வச்சுக்கேன், இவர் சொல்றது அவர் தூக்கடா சொல்றது இவர் தூக்கத்துல சாமானியமா லோகத்துல தான் இருக்கும். ரெண்டு பேரும் சமமா படிச்சிருக்கா, சமமான உத்தியோகத்தில் இருக்கா, சமமான போஸ்ட்ல இருக்கான்னு வச்சுக்கேன், ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தர் தாழ்வு இருக்குன்னா ஒத்துப்பாளா, ஒத்துக்கோட. 700 சன்னியாசிகளும் உயர்ந்தவர்கள், ஒவ்வொருத்தரும் பெரிய யானைகள், மதங்களை போல சிங்கங்கள். ஆனால் அத்தனும் சாமானிய சிங்கத்துக்குள்ள அடங்கிதான் இருக்கு. எதுக்கு சொல்ல அதிபர 12,000 சீவைஷ்ணவர்கள் ஒருத்தர் 2 பேர்ல, அது எத்தனை பெண்கள் போட்டி, அத்தனை பெண்கள் போட்டி இருக்கா. இந்த மாதிரி இத்தனையோ இருக்கே இவரை வித்யாபியாசத்தை எங்க பார்த்தாருன்னா சுருக்கமா சொல்லிடுறேன். திருப்பக்குடி என்ற திவதேசத்துல இன்னைக்கு பாக்குறேன் 108 அந்த திருப்பூர் திவதம் யாதவ பிரகாசம் தான் வித்யாபியாசம் பண்ணார். சிறு வயசுல பண்ணி முடிச்சார். பலமுறை திக்விஜயம் பண்ணுவார். பரதேசம் நிறைய போயிருக்கார், தென்தேவும் நிறைய போயிருக்கார். எத்தனை போனாலும் இவருடைய நிலை என்னன்னு இருக்குன்னா நிறைய இவர் எப்படி எப்படி வாழ்ந்தார் 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 பார்த்துட்டு பார்த்து நாமும் அதே மாதிரி வாழ முடியுமாங்க. தாராளமா வாழலாம். அவர் சில சில கேட்டுதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்த்தா நிச்சயமா முடியாது. ஆனா அவர் திருவிழி பரத்தால அவர் எப்படி வாழ்ந்தார் நினைச்சுட்டு அந்த நிலை கூட வாழலாம். இருந்தாலும் எவ்விரமானார் திருவடிகளே சரணம், உய்ய ஒரே வடி உடையவர் திருவடி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இது இந்த வார்த்தை வந்து உய்ய ஒரே வழி. உய்வது என்னன்னு நாம உஜ்ஜீவன் அடைவதற்கு எது வழி? உடையவர் திருவடி அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி இருந்தாலும் அந்த நூல் இருக்கச்சே இவருடைய நிலையை பார்க்கச்சே நாம சம்பந்தம் எடுத்துக்கிறோம், சமாசனம் அடிக்கிறோம். சமாசனம் பண்றச்சே சமாசனம் பண்ணிக்கிறதுக்கு சமாசனம் பஞ்சசம்ஸ்காரம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிலை வேறு, பேர் வேறு, கோத்திரம் வேறு, ஊர் வேறு, எல்லாம் வேறு. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் பேர் ஒரே பேர் தான், அடியே ராமானுஜாசன் தான், மற்ற பேரே கிடையாது. இல்ல சுவாமி இன்னார் ஊராட்சி, இன்னைக்கு இவர் குடந்தையிலிருந்து வந்திருக்கார், இவர் மயிரத்திலிருந்து வந்திருக்கார், இவர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கார், ஸ்ரீரங்க என்னென்ன பேர் சொல்லாங்கன்னா சொல்ல முடியாது. ஒரே பேர் என்னன்னா அடியேன் ராமானுஜாசன், மற்ற பேரே கிடையாது. இதுல வர்ணாசிரம தர்மத்துக்கே இடம் கிடையாது. வர்ணாசிரம தர்மம்னா பிராமணனுக்கு சர்மா அப்படின்றா, சத்திரியனுக்கு வர்மான்றா, வைசியனுக்கு குப்தான்றா. அது கீழே இருக்கக்கூடிய நான்காவரணத்தை சூதரனுக்கு தாசன் சொல்றா. ஆனா இவ நாலு பேரும் சமாசனம் பண்ணதுக்கு அப்புறம் நாலு பேரும் ராமானுஜ தாசர்கள் தான் சொல்லணும். அப்ப நான் சர்மான்னு சொல்லிக்கலாமன்னா பிராமணன் சொல்லிக்க முடியாது, வர்மானு ஒரு சத்திரியை சொல்லிக்கலாம்னா சொல்லிக்க முடியாது. அப்ப எந்த விதமான ஒரு ஜாதியை வைத்துக் கொண்டு சம்பிரதாயம் இல்லை. மோட்சத்துக்கு போவதற்கு அனைவரும் அந்த நிலைக்கு உண்டான தகுதி படைத்தவர்கள். ஆசை இருந்தால் இதான் ரொம்ப முக்கியம். ஆசைதான் மோட்சத்துக்கான தவிர மத்தன் ஒண்ணு ஜாதியாலேயோ குலத்தாலேயோ அல்லது பணக்காரன இருப்பதனாலேயோ வேலையாலேயோ பணக்காரனாலோ மோட்சத்துக்கு போய் எந்த விதமான தகுதியை பெறப்போவது கிடையாது தெரிவிக்கிறார். அதுதான் தெரிவிக்கிறாரு. அப்ப அத்தனையும் அடியேன் ராமானுஜதாசன் தெரிவிக்கிற. ஏன்னா ஒரு நிறுவனம் இருந்ததுன்னா அந்த நிறுவனத்துடைய முதலாளிக்கு என்ன குறிக்கோளோ அந்த குறிக்கோள் தான் எல்லா தொழிலாளிக்கும் இருக்கணும் இல்லையா? அந்த குறிக்கோள் மாறித்தன என்ன ஆகும்? அந்த நிறுவனம் சரியா இருக்காது. அதேபோல இந்த நிறுவனம் எது? சிவன் நாராயணங்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய குறிக்கோள் என்ன? நாம் அத்தனை பேரும் போய் அடைய வேண்டியது. அதுக்கு யாருடைய சம்பந்தம் வேணும்? ராமானுடைய சம்பந்தம் வேணும். அவருடைய சம்பந்தம் கிடைச்சவன் என்ன ஆகுது? அது ஏன் ராமானுஜம் அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக எக்குற்றவாளர் எதிர்பிறப்பு ஏதியர் வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்ம ஆட்கொள்ளுமே தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே ஒரு துணியும் ஆச்சாரம் நட்டாம இல்லாம போனாலும் அதெல்லாம் பழுத்து சுவாமி, இதெல்லாம் பழுத்தனா அர்த்தம்னா நான் இதுக்கு முன்னாடி எப்படியும் இருந்தேன், இன்னைக்கு வந்திருக்கேன், வந்ததுக்கு அப்புறம் பழசு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல பழசு அப்படி இருந்தாலும் சுவாமி இன்னைக்குமே வெளியில இருந்து யாராவது வந்தாச்சுங்க, இதுக்கு முன்னாடி எப்படியும் இருந்திருப்பா, நமக்கு வாய்ப்பு பார்த்துட்டே இருப்போம். இந்த வாரம் ஏதோ அன்னைக்கு நீ அப்படிதானே இருந்தேன் சொல்லி காமிக்கணும் கூடாதுன்னு சொல்லுது. எப்ப இந்த கோஷ்டி வந்துட்டாரோ அழகா நினைக்கவே நினைக்காது, இவரும் நினைக்கப்படாது, அந்த கோஷ்டி இருக்கிறான்னு பார்க்கப்படாது, இவரும் நினைக்கப்படாது. ஏன் நான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன்னா சுவாமிய நினைவே இல்லாம கைக்கிறத கொடுத்துடுறாங்க இல்லையா? அந்த நினைவை வரப்போதும் கிடையாது. ஏன்னா அத்தனை சொல்றது தெரிவிக்கிறது. அதனால 9 கிரந்தங்கள் பண்ணார், ஒரு கிரந்தம் 2 கிரந்தங்கள், 9 கிரந்தங்களுடைய நிலை என்ன, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதையும் சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல வந்தனத்தை எதுவும் தெரியவே இல்லை. வந்தனம் சேவிக்கணும் இல்லையா பகவான? இப்படிப்பட்ட கிரந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா நானோ சுவாமி ராமனோ இதை ஏற்பாடு பண்ணல. ஏற்பாடு பண்ண அந்த கிரந்தத்தை கட்டாயாரோ அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. முதல்ல அவருக்கு கிருதஜ்ஞையை தெரிஞ்சு வைக்கணும், நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இத்தனை தூரம் நன்றியை தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு? கேட்கறதே நான் தான், நீங்க இல்லைன்ற கேட்பதே நான் தான் சொல்லிருக்காரு. ஏன் கேட்பதுனா அந்த நான் தான் இந்த சப்தத்துக்கு எத்தனையோ நமக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன சன்னிவேசங்கள்லாம் ஏற்பட்டு பார்த்துட்டு தான் இருந்துருக்கும். ஒரு சன்னிவேசம் 2 சனி நிறைய சன்னிவேசங்கள் சில சில நிலையில பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப அவர் கேட்டிருக்காரா, அவரோடு சேர்ந்து நாமும் கேட்கிறோம், அவர் பிரதானா கேட்கிறார், அவரோடு சேர்ந்து நாமும் கேட்கிறோம். இந்த ஸ்ரீபாஷ்யம் பிறப்பதற்கு என்ன காரணம் பின்னாடி பார்ப்போம். ஆனா இங்க சொல்ல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எத்தனைதான் நம்ம பகவத் விஷயம் பேசினாலும் அந்த பகவத் விஷயம் சாஸ்திரத்தின் மூலமாத்தான் அறியணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்தின் சாரம் தான் பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரத்துடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம். பிரம்மசூத்திரத்தை பண்ணது யாரு? வியாசம். இன்னாடி சொல்றேன் பிரம்மசூத்திரம் எப்படி வந்து கேட்க சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா இதை நீங்க தெரிஞ்சுட்டு வச்சுங்க, இதுல ருசி ஏற்பட போறது. ஏற்பட்டுனா இதை தவிர மற்ற நமக்கு போகவே போகாது, போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை தூரம் இந்த பிரம்மசூத்திரத்துக்குள்ள ஒரு வியாக்கியானம் தெரிஞ்சுட்டு அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறோம் சுவாமி ராமானுஜர். இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஸ்ரீபாஷ்யம் என்பது பிரம்மசூத்திரம் சொன்னேன், மேல சொல்றேன் பிரம்மசூத்திரம் எப்படி வந்ததுன்னு. ஆனா அந்த பிரம்மசூத்திரத்தை யாரெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா? எல்லா மதத்தவர்களும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சங்கரன் பண்ணியிருக்கார், மாத்வர் பண்ணியிருக்கார், ராமானுஜர் பண்ணியிருக்காரு, இன்னும் சில சில பெரிய மகான்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். இது என்ன விஷயம்னா, ஒரு மதம் ஒரு சித்தாந்தம் எடுத்துட்டாலே அவன் நிர்ணயம் பண்ணணும். வேதத்தை ஒப்புக்கொண்டு ஒரு மதம் இருந்தால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து எங்கள் மதத்தில் உள்ளது, இது ஒரு நிலை. அடுத்து எங்கள் மதமே வேத கருத்துதான், இது ஒரு நிலை. மூன்றாவது வேதம் என்ன சொல்லிட்டோ அதை தான் நாங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், இது மூணாவது நிலை. இந்த நிலை இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு மதத்தவர்களும் சொல்லணும். இதை சுவாமி சங்கரன் சொல்றார், சுவாமி மாதவன் சொல்றார், சுவாமி ராமானுஜன் சொல்றார். எல்லாமே வேதத்தின் அடிப்படையாக கொண்டுதான், அதே பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் சங்கர பாஷ்யம், அதே பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாதவ பாஷ்யம், அதே பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்ரீ பாஷ்யம். இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு துளி வித்தியாசம் இருக்கு இந்த மூன்று வியாக்கியானத்திலையும். என்ன வித்தியாசம் பின்னாடி சொல்றேன். ஆனா நேர்மையான மனசோட கேட்கணும், ஒரு பாரபட்சம் இல்லாம கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம். அப்படி இருக்கச்சே இவருக்குள்ள ஏன் சிறு துளி வித்தியாசம் வந்தது? இவர் என்ன பார்த்தார், அவர் என்ன பார்த்தார், இவர் என்ன பார்த்திருக்கார், இது முதல் நிலை. சரி, இந்த வித்தியாசம் வரும்படியா ஏன் அவர் பண்ணார்? வியாசபகா பண்ணிருக்க வேண்டாம் இல்லையா, பிரம்மசூத்திர அவதானம் பண்ணார், அவர் எதுக்காக பண்ணார், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுக்கு மேற்கொண்டு இதுதான் தெரிகிறது, 9 கிரந்தங்கள் பண்ணார். அந்த 9 கிரந்தங்கள் என்னன்னு சுருப்பா பார்த்துறேன். ஏன் சுவாமி 9 கிரந்தங்கள் பற்றி அது பார்க்கணுமான்னா, இன்னும் 2 வருஷத்துல அவருக்கு 1000வது வருஷம் வரப்போம். 1017 சுவாமியுடைய பிறந்த நாள், அவதார நாள் 1017. யாரு? சுவாமி ராமானுஜன். சித்திரை திருவாதிரை அவருடைய அவதார தினம். 2017 எடுத்துனா 1000 வருஷம் பூர்த்தி ஆகுது இல்லையா. ஸ்ரீபெரும்புதூர்தான் அவருடைய அவதாரம். 2017 எடுத்துனா 1000 வருஷம் அவதாரம். அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு துளியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? நிச்சயமா தெரியும். 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அந்த 9 கிரந்தங்களுடைய நிலை என்ன அதெல்லாம் சொல்ல போறது இல்ல, மேலெடுத்த வர பார்த்துட்டு போயிடலாம். அதான் தெரிவிக்கிறார் அந்த 9 கிரந்தங்கள். அது மட்டும் இல்ல, இவர் எத்தனையும் எல்லாமே சமஸ்கிருதம் தான் பண்ணியிருக்கார். தமிழ பண்ணவே இல்லை. ஏன் சமஸ்கிருத பாஷையில பண்ணார்? தமிழ் ஏதாவது தெரியாதுன்னா தமிழ் நல்லாவே தெரியும். திருப்பாவச்சியருக்குதான் பார்த்தா, திருப்பாவச்சியர்னு இவருக்கு பேரு. அது மட்டும் இல்ல, இவரே திருவாய்மொழிக்கு சில இடத்துல நிறைய வியாக்கியானங்களுக்கு இந்தந்த அர்த்தம், இந்தந்த அர்த்தத்தை சொல்றது, இந்தந்த அர்த்தம், இந்தந்த அர்த்தம் சொல்றது அப்படின்னு திருமால ஆண்ட விஷயத்திலே மாற்றி சொல்லிக்காரமா பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படின்னு பிரச்சனையை இவர் பண்ணலன்னா அந்த காலத்துல தமிழுக்கு அவ்வளவு பிராதானியம் இல்லை. ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல அத்தனை பேரும் சமஸ்கிருத பண்டிதர்கள். ஏன் இன்னைக்கு நம்ம வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கேன்னு திருவாய்மொழி பார்க்கிறோம், உயர் வர உயர்ந்தவா உடையவன் எவரவன். அதுக்கு வியாக்கியானம் நீங்க பார்த்தா இந்த பாசுரமே புரியும், வியாக்கியானம் புரியாது. சாமான்யமா உரை எப்படி இருக்கும், பாசுரம் எப்படி இருக்கோ அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக காட்டுவதற்காக தான் உரையே இல்லையா. இப்ப என்ன ஆயிடுச்சுமா, உரையை வைத்துக் கொண்டு பாசுரத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாசுரமே நல்லா தெரியுது, உரை புரியல அப்படிதானே இருக்கு. இப்ப சாமானிய சுவாமி அதுக்கு என்ன சொல்றேன், இன்னும் எழுத அவளுக்கு தெரிஞ்ச மேதாவிலாசத்தால வாழ்த்து சமஸ்கிருத பட்டி பாண்டியத்தால ஒவ்வொரு எழுதிட்டு போயிட்டாருன்னா அது அர்த்தம் இல்லை. அந்த காலத்துல எல்லாமே சமஸ்கிருத வல்லுநர்கள். தமிழுக்கு அவ்வளவு பிராதானியம் கேட்டா தமிழ் அவ்வளவு தெரியாது, அவ்வளவுதான் இருக்கிறபடியால இப்ப ஒருத்தட்ட போய் பேசணும்னா பேசணுன்ற கட்சி ஒண்ணு வேண்டாம். சுப்ரபாதம் இருக்கு, சுப்ரபாதம் சமஸ்கிருத பாஷை, கௌசல்யா சமஸ்கிருதம், அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னா நான் சமஸ்கிருதத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா யார் கேட்பா? சமஸ்கிருத பாஷையில இருக்கு, சமஸ்கிருதம் சொல்லணுமேன்னா சமஸ்கிருதம் சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அதுக்குண்டான தமிழ் பாஷையை சொல்லமா வேண்டாமா? ஆனா மூலம் எதுல இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, ஒரே எதுல இருக்கு, தமிழ் இருக்கு. அதே போல மூலம் தமிழ்ல இருந்தாலும் மணிப்பிரவாளத்துல உரை இருக்கு. எதனால ஏற்பட்டதுனால் அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள், அன்றைய தினம் இருக்கக்கூடிய வித்வான்கள் அத்தனை பேர் எதனால எப்படி இருக்காங்க, சமஸ்கிருத பாதைக்கு பிராதானியம் கொடுத்துட்டு இருக்கால தவிர ஒண்ணு வேண்டாம். இதோட பேசிட்டு இருக்க மனம் இது ஆந்திராவுக்கு பாடி உபன்யாசம் பண்ணிருக்கேன். தமிழ பேச முடியுமா சுவாமி? தமிழ் எதனா சொல்லிருக்காரு சுவாமி, நீ 2 பேர் தெலுங்கு சொல்றேன்னா அந்த பாட்டி ஒண்ணு ஒண்ணு வேற. திருவாரூர் ஆண்டாளம் உண்டா இல்லையா, உண்டு. அப்ப அது எப்படி சொல்லிக்கிறா, இந்த லிபி அப்படியே தெலுங்குல பாதி தெரிவிக்கிறாங்க தவிர அங்கேயும் உயர்வர உயர்ந்தவன் தான், அங்கேயும் திருப்பா உண்டு. திருவேங்கரவடி ஆசிரியர் திருமண நிலையத்திலும் திருப்பா உண்டு. அங்க மாறியெழுத்துக்களை தெலுங்குல மாறியெழுத்துக்கள் சொல்லுவாங்கன்னா தெலுங்குல வேற லிபி எழுதிக்கிறாங்க தவிர பட் சப்தம் இதே சப்தம் தான், சப்தம் மாற போறதே கிடையாது. அதே போல இங்க இருக்கக்கூடிய சப்தம் மாற, ஆனா இங்க சப்தம் மாறுது. சப்தம் மாறினாலும் அதுக்குண்டான அர்த்தங்கள் சமஸ்கிருத பாஷையில சொன்னபடியாலே அவளுக்கு சமஸ்கிருதம் ஞானம் இருக்கபடியா சமஸ்கிருதம் சொன்னார். அதே போல 9 கணக்குன்னு இதுக்காக பண்ண சமஸ்கிருதத்துல பண்ணாருன்னா அவ அத்தனை பேரும் வித்வான்கள், विद्वान मटल ना तमिल சொல்றேன்னா ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவா பிரகாரம் தமிழ் பிரபந்தம் ஒத்துக்கொள்ளா நிராதங்கள் ஒத்துக்கொள்ளாத நிலையில இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நிரூபித்து கொண்டு வர ஆரம்பிச்சுங்க ஆனா அதுக்கு முன்னாடி நான் தமிழ்ல தான் சொல்லுவேன் அப்படி ஒத்துப்பா அதனால சமஸ்கிருதத்துல பண்ணியிருக்கார் இந்த வடமொழி இரண்டாவது சமஸ்கிருத வேதத்தை வடமொழி வேதத்தின் வடமொழி வேதமான சமஸ்கிருத வேதத்தையும் தென்மொழி வேதமான திராவிட வேதத்தினுடைய இணைக்கிறார் இந்த நிலை வேற எந்த சம்பிரதாயமும் கிடையாது ஏன்னா திராவிட வேதம் ஒரு கண்ணு சமஸ்கிருத வேதம் ஒரு கண்ணு இப்ப நமக்கு ரெண்டு கண்ணு இருக்கு இந்த கண்ணை மூடிடும் வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணால பாக்குறேன் தெரியாது இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணால பாக்குறேன் தெரியாது அப்ப ஒரு கண்ணால பார்த்தாலும் தெரியாது இன்னொரு கண்ணால பார்த்தாலும் தெரியாது இப்ப ரெண்டு கண்ணால பார்த்தோம்னா இங்க ரெண்டா தெரியுமா ஒன்னா தெரியுமா ஒரு கண்ணால பார்த்தா ஒன்னா தெரியாது இப்ப ரெண்டு கண்ணால பார்த்தா ரெண்டாவது தெரியும்னா ரெண்டா தெரிஞ்சா மருத்துவத்தை போனோம் கண் மருத்துவத்தை அதே போல சம்ஸ்கிருத வேதம் ஒரு கண்ணு திராவிட வேதம் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணையும் பார்த்துட்டேன் எது தெரியாது ஒரே கண்ணான ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரியறான் சம்ஸ்கிருத வேதத்தை கொண்டு பார்த்தாலும் திராவிட வேதத்தை கொண்டு பார்த்தாலும் என்ன தெரியுது ரெண்டா தெரியல ரெண்டு பிரம்மம் இருக்குன்னு தெரியல பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் ஒரே பிரம்மத்தை தான் சொல்றது அப்ப ஏன் திராவிட வேதத்தை எடுத்துக்கணும்னா சம்ஸ்கிருத வேதம் கொஞ்சம் கரடமுடா இருக்கும் சில சப்தங்கள்லாம் கொஞ்சம் சட்டுன்னு புரியாது வேதாந்த தேசிகர்னு ஒரு பெரியவர் அவர் என்ன தெரியுமா வேதாந்தத்துக்குன்னு இட்டு பிறந்தவர் அவர் தெரிவிக்கிறார் தெரியாத மரநிலங்களை தெரிகின்றோம்னு தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகர் தெரியாத மரநிலங்களை தெரிகின்றோம்னு தெரிவிக்கிறார் அப்படின்னா நான் சொன்னா நான் சம்ஸ்கிருதத்தை பார்த்தேன் இருட்டு காட்டுல கொண்டு போய் விட்டாவாறு இருந்தது எங்க எந்த திக்கில் இருக்குன்னு தெரியல உடனே திராவிட வேதமான அந்த 4000 ஜீவபிரபந்தம் கிடைத்தது தெரிந்தேன்னு தெரிவிக்கிறார் யார் தெரிவிக்கிறார் நம்ம போல்வார் இல்ல அவர் வேதாந்தத்துக்குன்னு பிறந்தவர் சம்ஸ்கிருத ஞானம் அவ்வளவு கோகுலம் எத்தனை கிரந்தங்கள் 28 கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்துக்குன்னு அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அவர் தெரிவிக்கிறார் தெரியாத மரநிலங்கள் தெரிகின்றோமே திராவிட வேதத்தை கொண்டு தெரிவிக்கிறார்னா அத்தனை தூரம் திராவிட வேதத்துக்கு பிராதானியம் கொடுத்தார் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ரெண்டுத்தையும் இணைக்கிறார் சேர்க்கிறார் சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் ரெண்டும் சேர்த்து சொல்றாரு இல்லையா அதுதான் சொல்லும் அபிடி சுருதியாம் தெரிவிக்கிறார் ஏன்னா இவருடைய நிலையே என்னன்னா வேதாந்தம் ஆழ்வாருடைய பாசனம் இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும் வெறும் வேதாந்தம் மட்டும் பார்த்தா சட்டுன்னு புரியாது வெறும் ஆழ்வாருடைய பாசனம் தான் புரியும் ஆனா வேதாந்த சம்மதமா இருக்கணும் அதான் ஞாபகம் வச்சுக்கோ ஆழ்வார்கள் பாசனம் வேதாந்த சம்மதமா இருக்கணும் வேதாந்தத்தை பார்க்கறது சட்டுன்னு புரியாம போகலாம் சிலதெல்லாம் கொஞ்சம் மயக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சாஸ்திரமே இப்படியா அப்படியா குழப்பிட்டே இருக்கும் குழப்பி குழப்பி குழப்பியா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருக்கும் கடைசியில இதுக்குதான் சொன்னேன் இதுக்குதான் எங்க ஒரு முறையில சொல்லும் ஆனா அந்த மாதிரி ஒரு மயக்கத்தை கொடுக்கறது ஆழ்வாருடைய பாசனம் இருக்காது ஆனா அதை விட தெளிவு ஆழ்வாருடைய ஸ்தோத்திரங்கள் முதல் தெளிவு வேதாந்தம் அதை விட தெளிவு ஆழ்வார் பாசனங்கள் அதை விட தெளிவு ஆச்சாரிய ஸ்தோத்திர கந்தங்கள் தெரிவிக்கிறார் அதனால்தான் இவ இந்த அதனாலே இவர் என்ன பண்ணார்னா 9 நூல்களையும் சம்ஸ்கிருத பாஷையிலே பண்ணினார் அப்ப சம்ஸ்கிருத பாஷையில பண்ணாருன்னா அப்ப இதை தெரிஞ்சுக்கணுமோ சுருக்கமா என்னன்னு சொல்றேன் 9 சொல்றேன் அந்த 9 இதுல நல்லா பாத்தீங்க 9 கிரந்தங்கள் பார்க்க போறோம் இப்ப இதுல என்ன நிலைன்னா இந்த நிலைக்கு கொண்டு வந்து தெரிவித்தார சுவாமி இவருடைய கிரந்தங்கள் எல்லாமே கட்டமா இருக்குன்னு சாதாரணமா அடிக்கிறார் ராமானுஜ கிரந்தமா ஸ்ரீ பாஷ்யமா கஷ்டம் சுவாமி வேதாந்த சாரமா கஷ்டம் சுவாமி வேதாந்த சங்கரகமா கஷ்டம் சுவாமி அப்படின்னு பொதுவா இது ஒரு கருத்து இல்லை வருது கஷ்டமே கிடையாது திராட்சா பாகம் தான் இருக்கும் திராட்சை இருக்கு நேரம் தோட்டத்துக்கு போறோம் கையில் எட்டுற மாதிரியே இருக்கும் எடுத்து வாழை போட்டுருவோம் திராட்சா பாகம் தான் இருக்கும் நாரிக்கேல பாகம்னு ஒண்ணு இருக்கு நாரிக்கேல் என்னது தேங்காய் பால்னா என்ன பண்ணா தேங்காய் மரம் ஏற தண்டி தொடங்கணும் முதல்ல ஏற தெரியணும் மட்டையை எடுக்கணும் கீழே கொண்டு வரணும் உடைக்கணும் துருவணும் பிழியணும் அது இன்னைக்கு எத்தனை யந்திரங்களா இருக்குது பண்றதுக்கு பண்ணா கூட அது நாழியா இருக்குன்னா இது அப்படியே இல்லையே நேர தோட்டத்துக்கு போறோம் பெருக்கிறோம் அப்படியே வாழை போட்டுக்கணும் திராட்சா பாகத்தை போல இருக்கும் இல்லையே சொன்னா கேள்விப்பட்டதும் அப்படித்தானே கேள்விப்பட்டதுன்னா நமக்கு பழக்கவே இல்லைன்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயமே பழகியாச்சுனாலே நன்னா வந்துடும் பழக்கம் இல்லாதபடியால ஒண்ணும் இல்லை இது இன்னைக்கு 3 வயசுக்கு வந்துடுற மரம்னா இது தட்டில இருக்கும் இன்னைக்கு 70 வயசு காலத்தை கொடுத்து பாருங்க சட்டுமான சாமி இது ஒண்ணுமே தெரியாது அப்படிமா என்ன காரணம் பழக்கமின்மை காரணம் இதுல ஒரு ஸ்ரத்தையின்மை காரணம் அதுதானே தவிர மற்றதும் கிடையாது ஏன்னா சீபாஷனால ஒரு சமம் கட்டம் ஒரு நாளும் கிடையாது 2வது அவர் கருணை உள்ளம் படைத்தவர் தான் ஞாபகம். இவாளுக்கெல்லாம் இது பிரியப்படாது அப்படின்ற உள்ளத்தோடு எழுதியிருப்பாரா? இவாள் பிரியப்படாது என்கிற உள்ளத்தோடு எழுதியிருந்தா அவர் இது சமஸ்லோகாத்தத்தை நான் மோட்சத்துக்கு போ நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அத்தனை பேர் மோட்சத்துக்கு போனோம் என்கிற எண்ணம் இருக்கிறவா இவன் பிரியப்படாது எழுதியிருப்பாளா? நான் எழுதியிருக்க மாட்டா. நமக்கு சத்த வேணும். அது மட்டும் இல்ல அவருடைய திருவுள்ளத்துல அவருடைய திருவிழா பிரதிபக்தி இருக்கணும். எந்த கிரந்தமா மட்டும் யார் பண்ணியிருக்காளோ யார் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறோ அவ ரெண்டு பேருக்கும் பிரதிபக்தி இருக்கும். அப்பதான் புரியுமே தவிர ஓஹோ நான் படிச்சிருக்கேன் மேதாவிலாசம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு நானா பண்ணிக்கிறேன்னா ஒன்னும் புரிய போதில்லை. இதுக்கு சொல்லவில்லை. அப்படி ஆச்சரியமான ஒரு நிலை புண்ணியாம்போக விகாசாய வாபத்வாந்த சஜாயகா ஸ்ரீமான் அதிரபூத்மோ ராமானுஜ திவாகரகா ராமானுஜர் என்கிற தலைவன் அவதரித்தார் இல்லையா? சூரியன் உதிக்கன்னா என்னாகும்? வெளியிட்டு போறது. ராமானுஜர் அவதரித்தால் அஞ்ஞானம் அறிவின்மை அந்தகாரம் என்கிற இருட்டை ஓட்டுறதுன்னு சூரியன் உதித்தால் வெளியிட்டு போறது. வெளியிட்டு போறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. உள்ளிருட்டான அஞ்ஞானம் அந்தகாரம் இருக்கிற அறிவின்மை அது போகணும். எத்தனை இருட்டு ஓட்டம்னா ஓட்டுறானா சூரியனால இது ஓட்ட முடியாது. உள்ளிருட்ட ஓட்ட முடியுமா? அஞ்ஞானத்தை ஓட்ட முடியுமா? அறிவின்மையை ஓட்ட முடியுமான்னா ஓட்ட முடியாது. எனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கேன் கயத்தை மாறதான் நினைச்சிட்டு இருக்கேன். வெளிச்சமே இருக்கலாம் நன்னா வெளிச்சம் இருந்தோட எனக்கு ஞானம் இல்லையே ஞானம் இல்லாதபடியா அப்ப அந்த ஞானத்தை கொடுக்கறது யாருன்னா ஸ்ரீமத் ராமானுஜர் பகவத் ராமானுஜர். இவருடைய நட்சத்திரம் ஆர்திரா பேரு. ஆர்திரான் சம்ஸ்கிருத ஆர்திரா. ஆர்திரான்னா ஆர்த்தடை. ஆர்த்தடைனா என்னன்னா நனைந்து இருத்தல் அர்த்தம். ஆர்த்தடைனா நனைஞ்சு இருக்கிறது. நனைஞ்சு இருக்கிறது என்னங்க ஈரமான உள்ளம்னு அர்த்தம். சில பேருக்கு உள்ளத்துல ஈரம் இருக்கா ஈரம் இருக்கான்னு கேட்கறா இல்லையா? ஈரம் இருக்குன்னா உள்ளுக்குள்ள தண்ணி ஊத்தி இருக்கான்னு அர்த்தம் இல்ல. ஜலத்தை உள்ள விட்டுருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்ல. கருணை உள்ளம் இருக்கா அவள்கிட்ட ஒரு பாசம் இருக்கா கருணை உள்ளம் இருக்கான்னு அர்த்தம் இல்ல. அப்ப ஆர்தரா அதுக்கு ஆர்திரான பேரு. ஆர்திரான ஆர்திரதா. ஆர்திரதான்னா ஈரன் அர்த்தம். ஈரன்னா திருவாதிரையில் அவதரித்தார் ஈரத்தோடு இருக்கார். ஈரத்தோடுனா கருணையுள்ளத்தோடு எப்பவும் இருக்கா. இந்த ஆர்திரால பிறந்தவார்கள் இந்த ஒரு இந்த பொதுவா அப்படின்னா உடனே அந்த பிறந்தவா எல்லாரும் நல்லவாளா இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லை. பொதுவான கருத்து பொதுவான கருத்து இந்த ஆர்திராவதற்கோடைய கருத்து இதுவா இருக்கும். சில பேர் அவிட்ட பொண்ணு தவிட்டுப்பான அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணியில் பிறந்தோம் தரணி ஆழ்வான். இதெல்லாம் சும்மா வாய்ப்பு. இதெல்லாம் எந்த சாத்தியம் தான் கிடையாது. இவாளா அந்த அடுக்குமொழியா பேசணும் எதுகை மோனியா பேசணுன்றதுக்காக பொட்டுக்காக அந்த மாதிரி எந்த இந்த ஜோதிட ஆக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப ஆர்திரால நனைதல் இது தாதுவப்படி சம்ஸ்கிருத தாதுவும் படி இந்த நனைதல் என்ன நினைத்தாரு நம்ம நினைக்கிறார் பகவத் பக்தியிலே நம்மை நடைத்து விடுகிறார். அதனால்தான் அந்த பகவத் பக்தி நினைக்கிறார். அப்படிப்பட்ட ராமாந்தர் ஆத்மஜால மனநந்தத்துக்காக இருளை ஓற்றார். என்ன இருளு? புண்ணியாம்போக நிகாசாய பாபத்வாந்த சஜாயசா ஸ்ரீமான் ஆவிரபூத்வமு ராமானுஜ திவாகரகா. திவாகரனா சூரியன் பேர். ராமானுஜர் இந்த சூரியன் நம்முடைய ஆத்ம ஞானத்தை பிரகாசிக்க செய்கிறது. நம்முடைய அஜானத்தை ஓட்டுகிறது. அறிவின்மையை ஓட்டுகிறது தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நிலை சாதாரண சூரியன் பிறந்தாலே சூரியன் உதயமானாலே என்ன நடக்கிறது? ஞானம் போறது நல்லா வெளிச்சம் தெரியுது பசுமாடு போறது இங்க பட்சிகள் கத்துறது ஒவ்வொன்றும் நடக்கிறது இல்லையா? இவர் என்ன பண்றாருன்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். இந்த சூரியன் பிறந்தா ராமானுஜ திவாகரன் சூரியன் பிறந்தா அதுவும் அந்த சூரியன் நிறைய பண்றது இந்த சூரியன் நிறைய பண்றது. இந்த சூரியன் என்ன தாவரை வளரணும் போனோம் நம்முடைய ஆத்ம ஞானம் வளர்றது. அதுக்கு மேல ஒரே சமயத்துல அங்க எங்க நடக்கிறதோ அதே போல இங்க நடக்கிறது. என்ன ராகம் பிறக்கிறது? ராகம்னா ஆசை. ஆசை பிறக்கிறது. அதுக்கு மேல காலையில அந்த பட்சிகள் எல்லாம் போயிட்டு போயிட்டு வருது இல்லையா? அதே போல நம்முடைய மனசு பகவானை தேடி போகணும் இங்க போகணும். ஏன்னா காலையில தான் நமக்கு எந்த படிப்பு படிக்கணும் எது படிக்கணும்னாலும் காற்றா நம்ம படிச்சுட்டு வச்சுக்கணும். அப்படியே ஞாபகம் சத்தவனம் பூர்ணமா இருக்கக்கூடிய காலமே காலைதான். 4-6 இருக்கு இல்லையா? அந்த காலம் தான் சத்தோகனம் பூர்ணமா இருக்கிறது. அதுக்கு மேல சமோகனம் ரஜோகனம் மேலே வந்துருது. அந்த காற்றால நேரத்தில் எது படிச்சாலும் சரி நீங்க அதுக்கு மேல 10 மணி நேரம் படிக்கும் இல்ல 1/2 மணி நேரம் படிக்கும். அந்த 10 மணி நேரம் படித்தவுடைய ஒரு நிலை 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு தெரியும். ஒன்றிலேயே புரியலையே சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னா இந்த சத்துவகுணம் தலையெடுக்கக்கூடிய காலம். எதுக்கு சொல்றேன்னா அப்ப சூரிய உதயத்தால் உலகத்தில் என்ன நடக்குமோ அதே போல ராமானுஜ திவாகரன் நிலைத்தால் என்ன நடக்கிறது? வேதமாக்கவே அப்படியே பிரதிஷ்டானம் ஆகிறது. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கலிப்புட்டது தென்குருகை வல்லல் வாட்டமிழா வந்தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜத்தன் இயல்பு கண்டே திரும்பினார். இப்ப நம்ம இங்க ஆரம்பிக்கிற உட்கார்ந்து ஸ்ரீபாஷ்யத்துக்காக இந்த ஸ்ரீபாஷ்யம் சுருக்கமாக தான் பார்க்க போறோம். சுருக்கமான எப்படி 4 அத்தியாயங்கள் இருக்கு, எத்தனையோ சூத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ பாகங்கள் இருக்கு. இருந்தாலும் என்ன சுருக்கமானா 545 சூத்திரங்கள் இருக்கு. இந்த சூத்திர கணக்கே சங்கரரின் படி ஒரு கணக்கு, வாக்கரின் படி ஒரு கணக்கு, ராமானுஜரின் படி ஒரு கணக்கு. வேற வச்சு சொல்றேன், வேற வச்சு சொல்றேன். இப்ப 545 சூத்திரங்கள். அப்ப 545 சூத்திரமே பார்க்க போறோம்னா ஒரு சூத்திரம் தான் பார்க்கலாம். ஒரு சூத்திரம் அப்ப இன்னைக்கே முடிஞ்சு போட்டிருக்கேன்னா இதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இதுக்கு ஒரு அவதாரிகை 4-5 உபன்யாசம் ஆகும். ஸ்ரீபாஷ்யத்துடைய அவதாரிகை அவதாரிகள் என்ன பண்ண போறோம்னா 4 அத்தியாயத்துல என்ன சொல்ல வந்தது, 548 சூத்திரங்கள் என்ன சொல்ல வந்தது, அதே போல அது இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் என்ன சொல்ல வந்தது, அவருடைய பாதங்கள் என்ன சொல்ல வந்தது, இதெல்லாம் சுருக்கமா பார்த்துட்டு அதற்கு மேல சுவாமி ராமானுஜர் இதுக்கு மங்கள ஸ்லோகம் என்று பண்ணியிருக்கார். அந்த மங்கள ஸ்லோகத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னைக்குமே ஒரு கிரந்தம் இருந்தா அந்த கிரந்தத்துக்கு முன்னோடியாக சில சில ஸ்லோகங்கள் இருக்கும். விக்ரம் விஷ்ணு வசக்காரகா சகசிரநாம ஆரம்பம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா. சுக்லாமரத ஆரம்பிக்கிறேன், அதுக்கு மட்டும் இல்ல எத்தனையோ பீஷ்மர் கேள்வி பீஷ்மாச்சார் கேள்வி கேட்கிறார். கோதர்ம சர்வதர்மானம் பகத பரமோ மதகா கிப்சவன் கிப்சவன் ஜன்ம சம்சாரம் பண்றாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமை எதுக்காக ஏற்பட்டது, அந்த கிரந்தத்துக்கு எந்த சகசிரநாமத்துக்குண்டான பெருமையை சொல்றதுக்காக வந்தது. அந்த சகசிரநாமம் என்ன சொல்லப்பட்டதுன்னு தெரிவிக்கிறது, இது சொன்னதுனால என்ன பலன் தெரிவிக்கிறது இல்லையா. அதே போல இந்த கிரந்தத்தால என்ன பலன், இந்த கிரந்தம் என்ன சொல்ல வந்தது, இந்த கிரந்தத்தால எத்தனை நாள் இதை பண்ணினோம், இந்த கிரந்தத்தால என்ன இவர் என்ன சொல்றார், வியாசர் என்ன சொன்னார், இவர் ஏன் இதை திருப்பி பண்ணியிருக்காரு. இது இத்தனை ஸ்லோகத்தில் இருக்கு. முதல் 2 ஸ்லோகம், அந்த முதல் 2 ஸ்லோகத்தை பிரதான பாத்திரம். அந்த 2 ஸ்லோகத்தை பார்த்தாலே அனைவரும் சீபாசம் முடியும், அவருடைய உட்கருத்து புரிஞ்சிடும். அந்த உட்கருத்து வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள போறோம். முதல்ல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இதுல சங்கரவாதத்துக்கும் மாத்வரவாதத்துக்கும் ராமானுஜவாதத்துக்கும் உண்டான வித்தியாசம் பார்க்கிறோம். வித்தியாசமான இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர், இவர் கொஞ்சம் மற்றவர் கொஞ்சம் உயர்த்தி அதை பார்க்க போறது இல்லை. நிறையா வச்சுக்கோ இங்க அதை பார்க்கறது நாமான் இல்லை, அவ அபாரமான ஞானிகள். நாம் ஒண்ணும் இல்லை கடைக்கு இருக்கிறோம், ஒன்றும் தெரியாதவங்க அப்படிதான் சொல்றோம். அவளை பரீட்சை பண்ற பார்த்து நான் வேறன்னா எழுதி வச்சது திருப்பி சொல்றதுக்கு தான் நாம இருக்கும். அது வர நாம புதுசா கல்விதமா எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆனா அவ எழுதி வச்சிருக்கா, ஏன் இந்த மாதிரி முரண்பாட்ட கருத்துக்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வரணும் இல்லையா. வரணும்னா இவர் தப்பு அவர் சரின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் வச்சுக்கோ நான் எது சொல்ல வந்தேன்னா, ஓ அப்பதான் நீங்க இந்த ரெண்டு பக்கத்தை பக்கத்துல வச்சுக்கோ, ஓ இந்த தராசு கொஞ்சம் ஏறி இருக்கு, இந்த தராசு கொஞ்சம் இறங்கி இருக்கு, அது இவருக்கு கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு, இவர் கொஞ்சம் தாழ்ச்சியா சொல்லியிருக்காரு, அது சொல்றதுக்காக வரல. ஏன் முரண்பட்ட கருத்துக்கள்னா அவர் எந்த கோணத்துல பாக்கிறார், வேற எந்த கோணத்துல பாக்கிறார். காலகட்டம் இருந்தாலும் சப்தம் ஒண்ணுதான். காலகட்டத்தால வேத சப்தம் வேதனுடைய அர்த்தங்கள் மாறவே மாறாது, எந்த காலத்தும் மாறாது. 10,000 வருஷத்துக்கு அப்படின்னாலும் விஷ்ணம் விஷ்ணம் வருஷக்காருக்கு அர்த்தம் அன்னைக்கு அதே அர்த்தம் தான். இன்னைக்கு என்ன அர்த்தமோ 10,000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இந்த அர்த்தத்தை மாத்திக்கிறேன் முடியாது. அதாவது 100 வருஷத்துக்கு இது இல்லை, நான் 3 வருஷத்துக்கு இது இல்லையே நான் அப்படியே இருக்கேன்னு சொல்ல முடியாது. சொன்னா விவாதம் போயிடும், விவாதம் தப்பாயிடும். ஆனா வேதம் அப்படி இல்ல, 100 வருஷம் இல்ல, 10,000 வருஷத்துல 1,00,000 வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் இப்போ அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவேன் தவிர அது மாறப்போறது, அது அர்த்தங்கள் மாறப்போறதே கிடையாது. ஆனா இவாளுக்குள்ள சில 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 வேறுபாடுகள் வந்திருக்கு. பிரம்மசூத்திரம்னாலே பிரம்மத்தின் உண்மையான நிலை, பிரம்மத்தின் உண்மையான நிலை சொல்றச்சு. அப்ப வேதம் தான் இவால எடுத்துட்டு இருக்கா. 3 பேர் 5 பேர் 6 பேர் நிறைய இருக்கா. அப்படி இருக்கச்சு ஏன் இவாளுக்கும் சிறு 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 வேறுபாடுகள் ஏற்பட்டு எதனால இந்த நிலை ஏற்பட்டு அப்படின்றது பார்க்க போறோம். ஆனா அந்த இடத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, இப்பயே வரப்போகுது, இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல தயாராகணும், அதை கேட்கற அளவுக்கு நம்ம தயாராகணும். நம்ம அப்பனா இப்பயே பயமா இருக்கே சொன்னேன், அதான் நான் முதலே சொன்னேன் இது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன். என்ன கஷ்டம்னா பழகப்படல, பழகெடுத்துன்னு வச்சுக்கேன், இந்த சைடுல தான் போயிட்டு இருக்குன்னு அப்படி தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கஷ்டமே தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஆர்தான் தெரிவிக்கிறா இல்லையா, அவ்வளவு தூரம் இதை தெரிவிக்கிறார். ஆனா இந்த 9 கிரந்தத்துடைய நிலை என்ன தெரிவித்து மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வரலாம். இத ஆரம்பிச்சது இவர் தான் ஆரம்பிச்சிட்டார். அவர் திருவடியிலே பிரார்த்திக்கிறான் நிர்விக்னமாக இதை பூர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது அவர் தான். ஏன்னா இது சாமானிய விஷயம் இல்லை, இது विद्वांगे समपा अड़े कमे सर कुरमी तल पनंगा वाले इवपा आना अवरे अड़ता नाविन वह प्रार्थिक मत यार अणव मुझा अट्ट उयर् ग्रंथम अंदर ग्रंथते ग्रंथते तविक्रार अंद ग्रंथम एंत वरीसर पड़ा वरीस क्रम पड़ा वरीस क्रम पड़ा मुद्दे गुरु परंपरा चरित्र क्रम पूर्वाचार्य सब मार्ट कल अभी आना पूर्वाचार्य अतमें विषय वेदांत वेदांत सारम वेदांत संग्रहम वेदांत जीवम श्रीभाष्यम भगवद्गीता भाष्यम गीता भाष्यम भगवद्गीता भाष्यम गद्यत्रयम अरुत्त नित्य ग्रंथम ग्रंथंगल वेदांत सारम वेदांत संग्रहम श्रीभाष्यम वेदांत जीवम 4 5வது भगवद्गीता भाष्यम 5 मूंमे गद्यत्रयम शरणागति गद्यम श्रीरंग गद्यम श्रीवैकुंठ गद्यम ग्रंथम नित्य ग्रंथम नूल वेदांत सारम वेदांत सारम वेदांत सारम अंद वेदांत अर्थते அப்படியே वेदांत सारम ग्रंथम वेदांत सारम वेदांत संग्रहम वेदांत संग्रहम संग्रहम संग्रहमा संग्रहम सुरुक्कम अदु सारम मुदल सोल्लप्पट्टदु सारम இரண்டாவது சொல்லப்பட்டது संग्रहम संग्रहம்னா சுருக்கம் இது முதல் சாரம் இரண்டாவது சுருக்கம் संग्रह मूव वेदांत सारम वेदांत संग्रहम श्रीभाष्यम श्रीभाष्यम उयर् तनिच्चिरप्पुடைய ग्रंथम 9 ग्रंथத்திலே தனிச்சிறப்பு எதுக்குன்னா श्रीभाष्यத்துக்கு தான் தனிச்சிறப்புனா ரொம்ப விபுலமான ग्रंथम சாமான்யமான ग्रंथம் இல்ல श्रीभाष्यम பூர்த்தியா நம்ம தெரிஞ்சிக்கணும்னா குறைந்த பட்சம் ஒரு 10 வருஷமாவது ஆகும் 10 வருஷமா எத்தனை நாள்னா நித்தியமே 2 மணி நேரம் 365 * 2 * 10 அப்ப சிவாசத்தை முடிச்சிடலாம் அப்படிங்க இருக்கு அவ்வளவு பெருசானா அவ்வளவு விபலமான நமக்கு அவ்வளவு நாளையா அவளுக்கு அவளோ நாள் ஆயிருக்காது நமக்கு அத்த நாளியாவும் 10 வருஷமா சிவாசம் அவ்வளவு விபலமான கிரந்தங்கள் ஆச்சரியமான கிரந்தம் ஏன்னா இந்த வேதார்த்த சாரத்தை சிவாசத்துக்கு தான் மாதர் श्रीभाष्यम बनल श्रीभाष्यम ब्रह्मसूत्रम वेद व्यास ब्रह्मसूत्रम श्रीभाष्यम श्रीभाष्यम पिना मुद्दे ब्रह्मसूत्रम पिना रामानुज व्याख्यान श्रीभाष्यम अल ब्रह्मसूत्र व्याख्यान शंकर पड़ा अद्क शंकर भाष्यम अंत ब्रह्मसूत्र व्याख्यान माधव पड़ा अद्क माधव भाष्यम भाष्य அது அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் ராமானுஜர் பண்ணாங்க ராமானுஜ பாஷைன்னு பேர் இல்ல இது ஏன் இந்த பேர் எடுத்து தினசரி மற்ற பேருக்கு இந்த பேருக்கு என்ன வித்தியாசம் ஸ்ரீபாஷைன்னு பேர் இது இவ அத்தனை பேர் அந்தந்த மதத்தவங்க இதை எடுத்தே பண்ணுவா இதை எடுத்து கையாளுவா பிரம்மசூத்திரத்தை ஏன் எடுத்து கையாளறனா அவருடைய சித்தாந்தத்துல இதுதான் சாதிக்க முடியும் ஏன்னா வேதம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு வேதத்தை பூர்த்தியா வச்சுட்டு சாதிக்கணும்னா சாதிக்க முடியாது வேதம் 20 காண்டங்களை கொண்டது 20 காண்டத்துல எத்தனை சாகைகள் அத்தனை சாகையை பார்த்து இவாவது பிரம்மத்தை பூஜ்ய நிர்ணயிக்க முடியாது அதனால வியாச பகவான் பண்ணின பிரம்மசூத்திரத்தை கொண்டு தன்னுடைய மதத்தையும் சித்தாந்தத்தையும் ஸ்தாபிக்கிறார் ஒவ்வொரு மதத்தவர்கள் அதனால எல்லா மதத்தவர்களும் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் உண்டு எல்லா மதத்தவர்களும் பிரம்மசூத்திரத்துக்கு இதுதான் அத்வைதம் இதுதான் விசிஷ்டாத்வைதம் இதுதான் துவைதம் इधर द्वैत अद्वैत द्वैत अद्वैत ஜெய்தகம் ஒன்றல்ல ரெண்டு, ஒன்று ஒன்றே ஒன்று தான், ஒன்று ஒன்று மூணு, ஒன்று ரெண்டு மூணு. மூணுக்கு இருந்தது விசிட்ட அத்வைத்தம், ஒன்றுக்கு இருந்தது அத்வைத்தம், துவைத்தம் இருந்தது ரெண்டு. அதான் துவைத அத்வைத்தம். ஒன்று மூணு சொல்லலாம், ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்றது இதுவும் இருக்கு. அது அதாவது அத்வைத்தத்துக்குள்ளேயே நிறைய பிரிவு, நாலு பிரிவு இருக்கு, நாலு பிரிவு இருக்கு அத்வைத்தத்துக்குள்ளேயே. நான் இது போல நம்ம வேளாண் இருக்க சைவர்கள், சைவர்களுக்குள்ளேயே நாலு பிரிவு இருக்கு. பிரம்மன் தான் உருவத்தை ஒத்துக்கொண்ட பிரிவு, உருவத்தை ஒத்துக்கொள்ளாத பிரிவு, உருவத்துக்கு ஜோதிஷ் சொருபத்துல பிரிவு, ராமலிங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேறு. நாயன்மார்கள் வேறு, நாயன்மார்கள் உருவத்தை ஒத்துக்கொண்டது, புரியுதா? அதுலேயே உருவத்தை ஒத்துக்கொள்ளாத இருக்கா, அது அத்வைத்தம் இல்லை, அது சைவர்களுடைய நிலை. சைவர்களே நாலு இருக்கு, அதே வேற அத்வைதத்துக்கு நாலு இருக்கு. அதாவது சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, இதெல்லாம் அத்வைத மதம். பாஸ்கர மதம், யாதவ மதம், இதெல்லாம் அத்வைத மதம். வேற எடுத்து சொல்றேன், அப்படி இருக்காச்சு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவர்களுக்காரர்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கிறார். பிரம்மசூத்திரம் துவைதத்தை தான் சொல்ல வந்தது, மாதர் சொல்றார். பிரம்மசூத்திரம் விஜிட்டா துவைதம் சொல்ல வந்தது, ராமானுஜர் சொல்றார். பிரம்மசூத்திரம் அத்வைதத்தை சொல்ல வந்தது, ராமானுஜர். இது சங்கர சொல்றார். இது சொல்ல வந்தோம்னா அப்ப இது அடிப்படையாக கொண்டுதான் ஏன் மாறி இருக்குன்றது பின்னாடி பார்ப்போம். எவ்வளவு சிடுக்கு இருக்கு பாருங்க. அப்படி இருக்காச்சு. இது முதல் கிரந்தம் வேதாந்த சாரம், இரண்டாவது கிரந்தம் வேதாந்த சங்கிரகம், மூன்றாவது கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், நான்காவது கிரந்தம் தான் வேதாந்த தீபம். தீபம் என்னது? விளக்கு. அப்படின்னு என்னது? வேதாந்தத்தை காட்டி கொடுக்கிற கிரந்தம் தீபம். முதல்து வேதாந்த சாரம், இரண்டாவது வேதாந்த சங்கிரகம், மூன்றாவது ஸ்ரீபாஷ்யம், நான்காவது வேதாந்த தீபம். அப்ப இது அத்தனையும்னா இது நாலும் வேதாந்த கிரந்தங்கள் பேரு. இந்த நான்குக்கும் என்ன பேரு? வேதாந்த கிரந்தங்கள். வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம், ஸ்ரீபாஷ்யம், இந்த நாலுமே வேதாந்த கிரந்தங்கள் பேரு. இதற்கு மேல ஐந்தாவதுல முதல் எது தெரியுமா? அத்தனை இந்த நாலுமே வேதாந்த பரமா பண்ணப்பட்ட கிரந்தம், வேதாந்த பரமா பண்ணப்பட்ட கிரந்தம். ஐந்தாவதுல இந்த மிச்சம் இருக்கு, மிச்சம் என்ன இருக்கு? அஞ்சு இருக்கு இல்லையா? மிச்சம் இருக்கு அஞ்சுல முதல் எதுன்னா கீதா பாஷ்யம், கீதைக்கு பாஷ்யம். இந்த கீதா பாஷ்யம் எல்லா மதத்தோடும் பண்ணியிருக்காரு. சங்கரரும் பண்ணியிருக்கார், மாதவரும் பண்ணியிருக்கார், ராமானுஜரும் பண்ணியிருக்கார். ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கன்னா அப்பதான் சீபாஷியத்து வளர்த்து இந்த நிலை என்னன்னு புரியும். சங்கரரும் பண்ணியிருக்கார் கீதைக்கு, ராமானுஜரும் பண்ணியிருக்கார் கீதைக்கு, மாதவரும் பண்ணியிருக்கார் கீதா பாஷன். ஏன்னா அந்தந்த மதத்தோடு தன்னுடைய சித்தாந்தத்தையும் தன்னுடைய மத கொள்கையும் ஸ்தாபிக்கிறதுக்கு இதை பண்ணியாவா. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணுவார், கீதைக்கு வியாக்கியானம் பண்ணுவார். இது அஞ்சாவது. அடுத்து ஆறாவது, 6, 7, 8 கட்டத்ரயம். அது முதல்ல என்னது? முதல்ல என்ன தெரியா? சரணாகதி கத்தியம் ஆறாவது, 7வது ஸ்ரீரங்க கத்தியம், 8வது ஸ்ரீவைகுண்ட கத்தியம். 6, 7, 8 ஆறாவது சரணாகதி கத்தியம், 7வது ஸ்ரீரங்க கத்தியம், 8வது ஸ்ரீவைகுண்ட. மூணையும் சேர்த்து கத்தியத்ரயம் சொல்லுவான். கத்தியத்ரயம். இந்த கத்தியத்ரயம் தான் என்னது? இங்க ஸ்ரீரங்கத்துல தெரிகிறது பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு, பங்குனி உத்திர அன்னைக்கு இருவருடைய சேர்த்தி ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் ஒரே ஏக சிம்மாசனத்துல, ஒரே சிம்மாசனத்தை பார்த்துட்டு இருப்பார். பங்குனி உத்திர மண்டபம்னே இருக்கு தாயார் சந்திர பின்னாடி வடக்கு வாசல் இருக்கு இல்லையா? வடக்கே அந்த பிராணியை சொல்றது. வடக்கு வாசல் தாயார் மண்டபத்துல பங்குனி உத்திர மண்டபம். அங்க வந்து சாத்திரி சாயங்கால காத்தால வேதனை ராத்திரி முழு உற்சவங்கள், உற்சவங்கள், உற்சவங்கள். 18 செலவு திருமஞ்சனம். அதுக்கு மேல கத்தியத்திரை நீ சேவிக்கிறா. இப்ப கத்தியத்திரை என்னது? சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம். அதற்கு மேல 9வது கடைசி நூல். இது நித்திய கிரந்தம் பேரு. தினமும் காத்தால் இருந்து ராத்திரி வரை நாம என்ன செய்யணும் சொல்லிட்டாரு அவரு. நாம வெறுமலா இருக்கோம். அதுக்கு நித்திய கிரந்தம் பேரு. 6, அதான் 5வது கீதா பாஷ்யம், 6 வந்து சரணாகதி கத்தியம், 7 ஸ்ரீரங்க கத்தியம், 8 ஸ்ரீவைகுண்ட கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம். 9வது தான் நித்திய கிரந்தம். அதாவது தினம் காலில இருந்து ராத்திரி வரை நம்ம என்னென்ன பண்ணணும், திருவாராதனை எப்படி பண்ண வேண்டும், ரொம்ப முக்கியம். பகவானுக்கு ஆராதனை பண்றோம் இல்லையா? காத்தால இருந்து எப்படி ஆராதனை பண்ணணும்? எழுந்ததுல இருந்து எழுந்தனா எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துக்கணும், மெல்ல எழுந்து அறியன்ற, அதெல்லாம் பூர்த்தியா கிடையாது. அதுக்கு நித்திய கிரந்தம்னு பேரு. அதை வாசிச்சால போறோம். சாஸ்திரோக்தமா எப்படி இருக்கணும்னா இவருடைய நித்திய கிரந்தத்தை தெரிவிச்சா போறோம். ரொம்ப விபுலமானது. ஆர்த்தாது ராத்திரிக்கு பூர்ணமா தெரிவிக்கிறார். அது அத்தனையும் அப்ப எப்படி எப்படி நடந்து கொள்ளணும். இதுக்கு தினசரியான பேரு, தினசரியான பேர், பூர்வ தினசரியா உத்தர தினசரியான மனபாலமாவின் விஷயமா எழுப்பிய பானவத்தை பண்ணியிருக்காரு. அவர் அவருடைய தினசரி எப்படி இருப்பார் நமக்கு இல்ல. மனபாலமாவில் காட்டா எழுந்து ராத்திரி வரைக்கும் எப்படி இருப்பார், பூர்வ தினத்திலே உத்தர தினத்திலான பிரிவுகள். இதுக்கு தினசரியான பேர். நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதை முதல்ல ஆச்சரியமா எழுதி வச்சார். இப்படித்தான் வேதம் நம்ம இருக்கணும்னு சொல்றது, நீங்க இருக்கும்போது மாதிரி அப்படின்னு எழுதி வச்சுக்காரு. நிச்சயம் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அனுட்டாத கொண்டு வந்து வச்சுக்கேன், எந்த வியாதியுமே வராது. வியாதி வராது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, ஏதோ கஷ்டம் இருக்கு அது நம்ம மனசுலயே படாது. இப்ப கல் மனசான்னா கல் மனசுல இப்பதான் பார்த்தோம் ஆறுதலான்னு பாத்துக்கோம். கல் மனசு இல்ல, இது என்னுடைய இல்லையே, யாரோ தெரியல விஷயம் இருக்கா, விஷயம் இருக்காச்சே என்ன வெயிலாதான், என் சரீரத்தை வெயிலாதான். சரீரத்தை வெய்ய முடியும், ஆத்மா வெய்ய முடியுமா? சரீரம் நான் இல்லையே. அப்ப என்ன நினைச்சுக்கலாம், என்ன வெயிலன்னு போயிட்டு இந்த எண்ணம் வந்துடும். இந்த எண்ணம் நாம என்னோம் கண்டுபாடு எப்படி இருக்கு, காது பாட்டு இருக்கு, நான் இல்லையே, என்னுடைய இந்த சரீரம் என்னுடைய நான் இல்லையே, சரீரம் நான் இல்லையே, சரீரம் நானா இருந்ததுன்னா என்ன இது அச்சிட்டு, இதுக்கு யாருமே கிடையாது. இந்த எண்ணம் ஏற்பட்டு இந்த எண்ணம் ஏற்பட்டு வச்சுக்கே, என்ன பண்ணாலும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த நிலை பூர்ணமாக அப்புறம் வியாதி என்ன இது ரத்தன பண்ணோம் இதான் தெரிவிக்கிறார். அதுதான் நித்திய கந்தன் பேரு, அந்த நித்திய கந்தன் தெரிவிக்கிறார். ஆக இதான் கடைசி கந்தன். இப்படி வேதாந்த ஆக முதல் நாள் வேதாந்தத்துக்கு உரையாக அமைத்தது. முதல் நாள் என்னது? வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம். இந்த நாளுமே வேதாந்தத்துக்கு உரையாக அமைந்தது. அடுத்து அஞ்சாவது பகவத்கீதைக்கு உரையாக அமைந்தது, கீதா பாஷ்யம் பேரு. 6, 7, 8 மூன்றுமே சேர்த்து கத்தியம். கத்தியம் கத்தியம்னா என்ன அர்த்தம்னா உரைநடைன்னு அர்த்தம். உரைநடை பாரம்பரிய எழுந்த போறோம் இல்லையா, எழுந்த போறோம் இல்லையா, உரைநடை. பத்தியம்னா என்னது? பத்தியம்னா செய்யும், பத்தியம் பத்தியம்னா செய்யும், கத்தியம்னா உரைநடைன்னு அர்த்தம். பத்தியம்னாலே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிடலாம், உரைநடைன்னு மனப்பாடம் பண்றது கஷ்டம். பத்தியம் பத்தியமா செய்யலாம் இருக்கும் வச்சுக்கேன், இருக்கு செய்யலாம் ஒப்பிச்சுன்னு போயிடலாம். அதை பத்தியமா தான் கட்டணும், அதை உரைநடையெல்லாம் பண்ணியிருக்காரு. கஜத்திலே கூட்டிய உரை நடந்திருக்கிறது. இதுக்கு சொல்றதுன்னா கஜத்தில பெருமாவட்டத்துல சரணாதி பண்ணார் இல்லையா, அது வர்ணனை. இது எங்க நடக்கிறது? 11வது உத்திர நட்சத்திரம் நடக்கிறது. இன்னைக்கு சேரங்கராஜ திருடலை பத்தி மேற்கொண்டு அவருக்கு பண்றாரு. இதுக்கு அதுக்கு மேல் 9 கண்டங்கள். இதுக்கு பிரஸ்தானத்ரயம்னு ஒரு பேர் இருக்கு. பிரஸ்தானம், பிரஸ்தானம்னாலே மார்க்கம் அர்த்தம். பிரஸ்தானத்ரயம்னு ஒரு பேர் இருக்கு. பிரஸ்தானம்னா மார்க்கம். என்ன மார்க்கம்னா 3 மார்க்கங்கள் இருக்கு. உபனிஷத் பாஷ்ய மார்க்கம், பிரம்மசூத்திர பாஷ்ய மார்க்கம், கீதா பாஷ்ய மார்க்கம். உபனிஷத் பாஷ்ய மார்க்கம், பிரம்மசூத்திர பாஷ்ய மார்க்கம், கீதா பாஷ்ய மார்க்கம் 3ஆ சொல்லுவார். அதனால இதுக்கு பிரஸ்தான திரயம். திரயம்னா 3, பிரஸ்தான மார்க்கம், திரயம்னா 3, மார்க்கம்னா மார்க்கம், பிரஸ்தான மார்க்கம். அப்படி இருக்கச்சே உபனிஷத் வாக்கியம் 1, பிரம்மசூத்திர பாஷ்யம் 1, கீதா பாஷ்யம் 1. ஏன்னா உபனிஷத் பாக்கியம், உபனிஷத் பாஷ்யம் என்னது? 10 உபனிஷத்தை கொண்டுதான் பாஷ்யம் நிபுணம் இல்லையா. எத்தனையோ உபனிஷத்து இருக்கு, ஆனா உபனிஷத்துக்கள் பிரதானமா 10 தான் எடுத்துக்கிறான். நிறைய உபனிஷத்து, எத்தனையோ சாகைகள் இருக்கு, பிரதானமா என்ன எடுக்கிறான்? 10 உபனிஷத்து எடுத்துக்கிறான். ஈசா, கேன, கட, பிரஸ்ன, முண்ட, பாண்டுக்ய, கித்திரி, ஐத்தரேஜ, பிரகதாரண்ய, சாந்தோக்கிய, கிருஷ்ண அப்படின்னு 10 உபனிஷத்து இருக்கு. இந்த 10 உபனிஷத்துல அர்த்தம் தான் என்னது? உபனிஷத்து பாஷ் பாஷ்யம்னு பேரு. இதை சொல்றது எத்தனை இது ரொம்ப முக்கியம், இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ராமானுஜருக்கு உபனிஷத் பாஷ்யம் நேரம் எழுதல. 10 உபனிஷத் சொல்லணும். என்ன உபனிஷத்து? ஈசா, கேன, கட, பிரஸ்ன, முண்ட, மாண்டூக்கிய, சித்திரி, ஐத்தரேய, பிரகதாரண்ய, சாந்தோக்கியன்னு 10 சொல்லணும்னா இந்த 10 உபநிஷத்துக்கு மற்றமா மத குருமார்கள் பாஷ்யம் பண்ணியிருக்கா. இவர் நேரடியா பாஷ்யம் வரல. ஏன் பாஷ்யம் வரல தெரியுமா? சாமான்யமாக எந்த மத குருவா இருந்தாலும் கீதைக்கு பாஷ்யம் உண்டு, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் உண்டு, அதே போல உபநிஷத்துக்கு பாஷ்யம் உண்டுன்னு பண்ணியிருக்காரு. ஆனா இவர் பண்ணல, உபநிஷத்து பாஷ்யம் இவர் பண்ணல. ஏன் பண்ணலன்னா இந்த உபநிஷத்து 10மே முரண்பட்ட கருத்தை சொல்லல. ஏன்னா இவருக்குள்ள புறம்பட்ட கருத்து இருக்கு இல்லையா, இது இல்ல இது இல்ல இதுல மாத்தி மாத்தி சொல்றா இல்லையா. எங்கெல்லாம் யாரெல்லாம் ஒத்துன்னு போயிருக்காளோ என்ன வச்சுக்கோ ஒத்து போறதுல சில கொள்கைலாம் சொல்றது சரி, அதுதான் அதே கொள்கைதான் எனக்கு, அதே கொள்கைதான் எனக்கு, எல்லாம் ஒத்து போறா இல்லையா. அந்த மாதிரி ஒத்து போகக்கூடிய நட நிறைய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விட்டுட்டாரு. மாறுபட்ட கருத்து ஏற்பட்டிருக்கோ அதுக்கு மட்டும் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. நான் சொல்றது புரியுதா? முரண்பட்ட கருத்துக்கள் எங்கெங்க வருதோ அதுக்கு மட்டும் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அப்ப இவருக்கு தனியா ஒரு உபநிஷத்துக்கு பண்ணலைன்னா பண்ணல. அப்ப இதை மட்டும் எப்படி பண்ணாருன்னா வேதாந்த சங்கிரகம் ஒரு கிரந்தம் சொன்னோமோ, எத்தனாவது கிரந்தம் அது? இரண்டாவது கிரந்தம். அந்த கிரந்தம் பூர்த்தியாக உபநிஷத்துடைய வாக்கியத்தை எடுத்திருக்காரு. அப்ப வேதாந்த சங்கிரகம் இருக்கு இல்லையா, வேதாந்த சங்கிரகமே உபனிஷத்தின் அர்த்தத்தை சொல்ல வந்ததுதான் வேதாந்த சங்கிரகம். அந்த உபனிஷத்தை என்ன சொல்லிருக்காருன்னா எங்கெங்கெல்லாம் முரண்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கோ அதுக்கு மட்டும் விகாரம் இருக்காரு. எங்கெல்லாம் ஒத்து போகுமோ இதேதான் என்னுடைய கருத்தும் இதேதான் என்னுடைய கருத்தும் சொல்றா இல்லையா, எங்கெல்லாம் ஒத்து போறதோ அப்ப அங்கெல்லாம் என்ன ஆகுது, இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, ஒத்து போயிட்டு ஒத்து போனதுன்னா அவர் என்ன சொல்றதோ அதான் சொல்ல போறாரு. அது திருப்பி சொல்ல வேண்டாமே, நேரம் குறைஞ்ச இல்லையா, சொல்ல வேண்டாமே. அப்ப எங்கெல்லாம் ஒத்து போறது அது சொல்லாமல் ஒத்து முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்ட இடத்துல ஒரு வாக்கியம் கிடைக்கிறது. அதைத்தான் வேதாந்த சங்கிரகம்னு பேரு. தனித்து உபநிஷத்துக்கு பாஷ்யம் இல்லாமல் போனாலும் ஈசா கேன கட பிரஸ்ன முண்ட மாண்டூக்கிய சித்திரி ஐதரேய பிரகதாரண்ய சாந்தோக்கியம் என்று 10 உபநிஷத்து. இதுல நிறைய உபநிஷத்து இருக்கு. பிரதான இந்த 10 தான். ஈசா உபநிஷத்து, கேன உபநிஷத்து, கடக உபநிஷத்து, பிரஸ்ன உபநிஷத்து, முண்டக உபநிஷத்து, மாண்டோக்கிய உபநிஷத்து, சித்திரி உபநிஷத்து, ஐதரேய உபநிஷத்து, பிரகதாரண்ய உபநிஷத்து, சாந்தோக்கிய உபநிஷத்து சாரம் தான் திருவாயு. பாத்துருக்கோம் சாந்த உபநிஷத்தாரம் தான் திருவாயிருக்கிறது. அப்படின்ட்டு இந்த உபநிஷத்துடைய வியாக்கியானங்கள் பூர்த்தியா தனியா பண்ணாம வேதாந்த சங்கரத்தை எடுத்து பண்ணிருக்காரு. இதுக்கு என்னன்னா அப்ப இந்த இருந்திருக்கா, அப்ப ஒருத்தர் சொல்லி அப்படி இருந்திருக்கா, அதுக்கு மேல இந்த வேதாந்த சங்கரம் எப்படி சொன்னாரு ஆசீர்வாதிருக்காரு. இந்த வேதாந்த சங்கரமே இவர் உட்கார்ந்து எழுதப்பட்ட கிரந்தமே கிடையாது, உட்கார்ந்து எழுதப்பட்ட கிரந்தமே கிடையாது. நேர பெருமாள் முறை போய் நின்றார். எங்க திருமலை அப்பர் இடத்துல, இங்க இல்ல திருமலை திருவேங்கடமுடியான் பாலாஜி இருக்காரு, அவன் முன்னாடி போய் நின்னார். நின்றுட்டு சேவிக்கணும், சேவிக்கச்சே பெரியவாள்னா ஏதோ ஒரு வாயிலிருந்து ஏதாவது நல்ல ஸ்தோத்திரங்கள் வந்துட்டே இருக்கும். அங்க சிஷ்யாலாம் இருந்தா, சுவாமி வேற வந்துட்டு ஏதாவது நான் ஸ்தோத்திரங்கள் நல்ல சத்துவத்திங்க சொல்லாமன்னாரு. அங்க பெருமாள் முன்னாடி சேவிக்கப்பட்டதுதான் வேதாந்த சங்கிரகம், உட்கார்ந்து எழுதுறது கிடையாது. நான் எழுதிட்டு இருக்கேன் காசு மணி போறேன் அப்படின்னு சொன்னா 4 மணி நேரம் பிரபாபம் இருந்தா தான் அங்க உட்கார முடியும். அந்த மாதிரி பிரபாபண்டு போய் பெருமாள் முன்னாடி போய் நின்னாரானா கிடையாது. நேர போய் நின்னார். அந்த நின்ன உடனே தன்னுடைய வாயால புறப்பட்ட சொற்கள் தான் அதே வேதாந்த சங்கிரகமாக ஏற்பட்டது. உடனே பக்கத்துல இருக்கிற சிஷ்யா எல்லாம் 10 ஓலை எழுதிட்டான், ஓலை எழுத்தாண்டு எழுதிட்டான். ஸ்ரீபாஷ்யம் அதே மாதிரி இவரை எழுதல, ஸ்ரீபாஷ்யம் இவரை எழுதல. இவர் சொல்ல சொல்ல புறத்தாவா என்ற பெரியவர், எக்கராடா என்ற பெரியவர் எழுதினா இன்னும் வருஷம் சொல்றேன். அப்படி இருக்கச்சே இவர் உட்கார்ந்து இதுல கிரந்தமே கிடையாது. ஆக அப்ப இது எப்படின்னா இந்த இடத்துல மட்டுமே சாதிச்சிருக்காரு. அப்ப வேதாசம் இது உபனிஷத் பாக்கியம் பிரம்மசூத்திரம் பாஷ்யம் தான் ஸ்ரீபாஷ்யம். உபனிஷத் பாக்கியம் பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் ஸ்ரீபாஷ்யம். 3வது கீதா பாஷ்யம். ஆக உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம் இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கணும். பார்த்தோம் 3 என்னன்னு பார்த்தோம், உபனிஷத் பாஷ்யம்னு 1, பிரம்மசூத்திர பாஷ்யம்னு 1, கீதா பாஷ்யம்னு 1. இந்த 3 பாஷ்யத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பாஷ்யம் தெரிஞ்சுட்டா என்னன்னா அப்பதான் அது வந்து ஓரளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா நமக்கு நல்லா புரியும். உபன்யாசம் கேட்கற ஆசையை தூண்டி விடுறதுக்கு உபன்யாசம் வேறு, காலட்சேபம் வேறு. உபன்யாசம் காலட்சேபம் ரெண்டுக்கும் ஒன்று கிடையாது. சுவாமி காலட்சேபத்துக்கு போறேன், சுவாமி உபன்யாசத்துக்கு போறேன், ரெண்டுமே ஒண்ணு தானே சுவாமின்னா? ரெண்டுமே ஒண்ணு இல்ல. உபன்யாசம் என்றது ஆசையை தூண்டுவதற்காக ஏற்பட்ட ஒரு நிலை, காலட்சேபம் என்றது தூண்டின ஆசைக்கு மெருகூட்டுமா போலே பத்தியம் பத்தியமாக ஒவ்வொரு வியாக்கியானமாக ஒவ்வொரு பத்தியாக பார்த்துட்டே சொல்லிட்டு அதுக்குண்டான அர்த்தத்தை சொல்றதுதான் காலட்சேபம்னு பேரு. புரியாதா? அந்த காலட்சேபத்துக்கு ஆசையை தூண்டி விடுவதுதான் உபன்யாசம். புரியாதா? காலட்சேபத்தை இப்ப நம்ம திருவாயு பண்றது காலட்சேபம், திருவாயு பண்றது காலட்சேபம். ஆனா அதே நம்ம நடந்து அகத்தியெல்லாம் பார்க்கணும் பண்ணோம் ஒவ்வொன்னு, அதுக்கு உபன்யாசம். புரியாதா? ஆசையை தூண்டுறது. ஆனா ஆசையை தூண்டினதுக்கு அப்புறம் அங்கேயே நிற்கப்படாது, அதுக்கு மேற்கொண்டு இவருடைய உன்னுடைய பொருள் என்ன, உன்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிவிக்கத்தான் காலட்சேபம்னு பேரு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பிரம்மசூத்திரமாகட்டும், கீதா பாஷ்யமாகட்டும், உபனிஷத் பாஷ்யமாகட்டும் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் மேற்கொண்டு வரணும். இந்த 3ம் ரொம்ப முக்கியம். இதை தவிர ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இன்னும் 2 கிரந்தங்கள் இருக்கு, பிரம்மசூத்திர பாஷ்யம், அடுத்து கீதா பாஷ்யம், அடுத்து उपनिषद भाष्यम मूणु தெரிஞ்சிரோம் பிரம்மசூத்திர भाष्यम தான் ஸ்ரீ भाष्यம் சொல்றோம் உபநிஷத் பாத வேதாந்த சங்கரம் மற்றதெல்லாம் அந்த மற்றது மற்ற மூணு அதுக்கு அப்புறம் ஸ்ரீ भाष्यம் தான் பகவத்கீதை தான் இது மூணு தெரிஞ்சிரோம் இதை தவிர இன்னும் ரெண்டு இருக்கு சீவேஷ்வர சம்பிரதாயத்துல ரெண்டு என்னன்னா திருவாய்மொழியும் ரகசிய கிரந்தங்களும் திருவாய்மொழின்றது பார்த்துட்டு இருக்கோம் திருவாய்மொழி 1122 பாசனங்கள் நம்மாழ்வாராலே பண்ணப்பட்டது திருவாய்மொழிகள் அதுக்கு மேற்கொண்டு ரகசிய கிரந்தங்கள் திருமந்திரம் ஜயம் சர்ம ஸ்லோகம்னு இந்த மூணுமே ரகசிய கிரந்தங்களாக சொல்லப்பட்டது பகவானாலே அந்த ரகசிய கிரந்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப ரகசிய கிரந்தத்துக்குன்னு ஆச்சாரங்களை எழுதி வச்சுக்கா திருமந்திரம் என்னது ஓம் நமோ நாராயணாய ஜயம் என்னது ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமக அடுத்து சர்மஸ்லோகம் என்னது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகந்த்வா சர்வபாபேப்யோ மோட்சயிச்சாமி மாசுசகா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா அப்ப இது இத்தையும் தெரிஞ்சுக்கணும் இது இத்தையும் தெரிஞ்சுட்டா தான் பூர்ணமா தெரிஞ்சது அர்த்தம் பூர்ணமா தெரிஞ்சது அர்த்தம்னா அப்ப எத்தனை நாளா சொன்னாங்கன்னா 4 குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷமா தான் ஆகும் 15 வருஷம் இதுலயே உட்கார்ந்தோமா 15 வருஷம் இதுலயே இருக்கணுமான்னா 3 வயசுக்கு வந்து வச்சுங்க முதல்ல பிகேஜி போடுறான் 22-25 வயசு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கா படிச்சு முடிக்கிறா சரி படிச்சு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சான்னா மோசத்துக்கு வரா அந்த படிக்கு மோசம் கொடுத்துருக்குமான குடும்ப இது 10 வருஷம் எது எத்தனையோ ஜென்மாக்கா போயிட்டு இருக்கு இந்த படிப்பு ரெண்டாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் அங்கிருந்து மாறுறாரு மாறுறதுக்கு அப்புறம் இந்த படிப்புல எனக்கு பிரயோஜனம் இல்லை நான் வேற படிப்புக்கு போறேன் பெரியவருக்கு போயிருந்தோன்னு படிக்கிறா இல்லையா அந்த படிச்ச உடனே அவருக்கு 30 வயசு ஆயிருக்கும் அப்ப நான் இத்தனை வக்கீலா படிச்சுட்டு இருப்பார் பிடிச்சது எனக்கு வேண்டாம் நான் டாக்டரா போறேன்னு உடனே போயிடுவேன் அந்த மாதிரி இங்க மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே படிப்பு தான் இந்த சம்சாரத்திலிருந்து திரும்பி வராத படிப்பு தான் அது திரும்பி வராத படிப்பு ஆனா அந்த படிப்புல நான் திரும்பி வருது பூர்ணமா இல்ல எது வேணா பாதிக்கலாம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் ஒண்ணுமில்லாத இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே 25 வருஷம் 30 வருஷம் படிக்கணும்னா நீ எத்தனை ஜென்மாவா இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்க உனக்கு 80 வயசு வரைக்கும் தான் இங்க இருக்க போற 90 வயசு வச்சுக்கோ 90 வயசுக்கு இருக்குன்றதுக்கே 25 வருஷம் படிக்கணும் இருக்கு அது சுமாரா சொல்லிட்டு 25 வருஷம் 90 ஜென்மா இல்ல 1000 ஜென்மா இல்ல எத்தனையோ லட்சங்கள் ஜென்மா நீ எடுத்துருக்க ஒரு ஜென்மால 10 வருஷம் கிடைக்கிறது கஷ்டமா இனிமே ஜென்மாவே கிடையாது நல்லா பாத்துங்க இனிமே ஜென்மாவே கிடையாது இந்த 25 வருஷம் படிக்கிறாள் ஜென்மா இனிமே ஜென்மா கிடையாது உண்டு அது எதற்கு 70-80 25 வருஷம் இது 70-80 இல்ல எத்தனையோ ஜென்மாக்கள் எத்தனை வருஷம் கணக்கே தெரியாது அந்த கணக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஜென்மாக்களுக்கு சேர்த்து 10 வருஷம் இங்க 70-25 வருஷம் புரியுதா சரி இது அடுத்த ஜென்மாவை கொடுக்காம இருக்கான்னா நேர கொண்டு போய் சீவியத்துக்கு போய் சேர்க்கிறதா இல்லையே ஆனா இது கொண்டு போய் சேர்க்கறது அந்த கணக்கோட வச்சு பாக்கச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷத்து கூட இதுக்கு நம்ம செலவழிச்ச மாதிரி கணக்கே ஏற்படாது இதுக்கு சொல்ல வந்தோம்னா அத்தனை தூரம் குறைஞ்சு 10 வருஷமா பார்க்கலாம்னா என்னன்னா ஒண்ணும் கட்டமே இல்லை குழந்தைக்கு நிக்கவே ஆத்தாலும் குழந்தை போயிடுது சாயங்காலம் 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டா போறோம் இல்லையே சுவாமி 1.5 மணி நேரம் உட்கார வைக்க முடியலையே சுவாமி நம்மளால முடியலன்னா முடியாததெல்லாம் ஒன்றும் கட்டமே இல்லை ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு வந்தோடனே உடனே அவ ஏதோ பாடம் கொடுக்குறோம் அதை எழுதணும் அதுக்கு மேல இங்க படிக்கணும் அங்க படிக்கணும் அது படிக்கணும் அது படிக்கணும் அது படிக்கணும் அப்படின்னு நாம தான் நிர்பந்தப்படுத்துறது தவிர குழந்தைக்கு உண்டான ஞானம் என்னவோ அந்த ஞானம் தன்னிலேயே வரும் கூட இதை சேர்த்து பாருங்க அந்த காலத்துல வக்கீல் படிச்சவா அதே போல இந்த மாதிரி ஒரு மந்திரியா இருக்கிறவா இந்த ஸ்ரீ பாஷ்யம் இந்த மாதிரி வேதாந்த சங்கிரகத்தை இந்த மாதிரி விஷயத்தை வாசிச்சுட்டு அங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் பூர்ணமான ஞானம் ஏற்படும் இந்த ஸ்ரீ பாஷ்யம் எப்படி இருக்கும் நீ சொல்லணும்னா நாயகத்தை எப்படி வரணும் சுத்தி 10 பேர் உட்காரணும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுருப்பா சித்தார்த்த ஒரு பதில் சொல்லணும் இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதாவது வாதி பிரதிவாதம் இருக்கு அந்த வாதி பிரதிவாதம் ஒண்ணுக்கு ஆரம்பிப்பா ஆரம்பிச்ச உடனே அந்த வாதத்துக்குள்ள இன்னொரு குட்டிவாதம் வரும் அந்த குட்டிவாதத்தை அந்த 4வது மர்மத்தை எடுத்துக்காரு ஓ இந்த வாதம் எனக்கு ஒட்டுப்பட்ட வராது இதுக்குள்ள இந்த தவறு வருதுன்னு சொல்லுவார் அவர் சொல்றச்சு இந்த பக்கம் இருக்கிறாரு அந்த தவறு இருந்தா அந்த தவறு எனக்கு தவறு வருது இப்படின்னு வாதம் பண்ணிட்டே இருக்கும் பிரதான வாதம் என்னன்னு போயிடும் நான் சொல்றது புரியுதா மேல வரப்படுது குழப்பம் நினைச்சுக்க வேண்டாம் நல்லா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஆனா நமக்கு என்ன வந்துடும் வாழ்க்கையில எந்த காரியம் பண்ணணும் ஒரு யோசனை பண்ணி சரியான முடிவு எடுத்துவோம் இன்னைக்கு இவா இத்தனதும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இத்தனதும் இவாலாம் வித்வான்களா இருந்துட்டு எப்படி இவா அதெல்லாம் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்கன்னா சுவாமி ராமானுஜர் போட்டு காட்டிய அந்த படி அந்த வழியில அப்படியே பூர்ணம் அந்த பிரம்மசூத்திரத்துடைய நிலையை அப்படியே ஃபாலோ பண்றதுனால்தான் இவன் என்னென்ன பண்றா ஏது பண்றா அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு சுவாமி பிரார்த்திக்கிறார். பராசரனுடைய பேரனா பிரார்த்திக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, நீ என்னை ரட்சிச்சுடு, உனக்கு என்ன பேர் இருக்கு, ஒப்பிலாத அப்பன் இருக்கு. ஒப்பிலாதன்னா இன்னொருத்தருக்கு சமமான நகஸ்திய மத்திய அத்தியதி கட்சி திட்டத்தை ஒத்தார் நிற்கார் இளையாயவன், நீ யாருக்கு ஒப்பானவன் கிடையாது, உனக்கு மேம்பட்டவன் கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் தன்வப்பார் இல்லப்பன், நானும் அப்படிதான், எனக்கு மேம்பட்டவன் கிடையாதுன்னு பெருமாள் பார்த்தேன். இவர் நன்னதனவர்கள் ஏன் எனக்கு மேம்பட்டவன், இதெல்லாம் எதுக்காக சொல்றது, நன்னதனது இதுக்கு மேம்பட்டவன் இல்லைன்னா நீ என்னது ரட்சிக்கிறது உனக்கு மேம்பட்ட கிடையாது, பாபம் பண்றது எனக்கு மேம்பட்டவன் கிடையாது, நீ ஒரு சக்கரவர்த்தி ரட்சிப்பதில்ல, நான் பாபத்துல சக்கரவர்த்தி, ஆக மொத்தம் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஒண்ணு. இப்படியே சொல்லுவா, சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஒண்ணு. அப்ப பெருமாள் பாக்குறாரு, அப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற, ஒண்ணு வேண்டாம், நீ உனக்கு என்ன வேணும், நிறைய பாபங்கள் தான் நீ ரட்சிப்பாய். ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பெரிய மல்யுத்த வீரர், மல்யுத்த வீரத்தை போய் 2 வயசு கொண்டு போய் இந்த மல்யுத்த வீரத்தை சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒத்துப்பார, அந்த மல்யுத்தருக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மல்யுத்தரை கொண்டு விட்டாத அவருக்கு பெருமை. அதே போல பகவான் ஒருத்தர் ரட்சிக்கிறான்னா ரொம்ப நல்ல ரட்சிச்சார், தன்னே ரட்சிக்க போறது, நிறைய பாபத்தை விட்டுக்கார், அவரை ரட்சிச்சிருக்காருன்னு சொன்னதுல இன்னும். அதே போல உனக்கு என்ன தோணுது, நிறைய பாபங்களை பண்ணியிருக்கா, அவளை ரட்சிச்சா பரவாயில்ல, இவர் ஒண்ணும் இல்லாதவர் கொஞ்சம் தான் பாபம், இவரை ரட்சிக்க விட்டுலாமேன்னா விட்டுடாத, விட்டா உனக்குதான் கஷ்டம்னா. யாரை பார்த்து பேசுறாரு, பெருமாளை பார்த்து பேசுறாரு. எனக்கு என்ன கஷ்டம்னாரு, இப்ப என்ன விட்டுட்டு இருக்கணும், புரியுது காசு ஒரு இடத்துக்கு போறோம், சம்பளம் 1000 ரூபான்னு சொல்றாரு. 1000 ரூபாய் சம்பளம் சொன்னா எனக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, 500 தான் கொடுத்தா, 500 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவருடனே என்ன சொல்றாரு, அப்புறம் நான் வரமாட்டேன்னு சொல்லி போகாத, வாங்கிக்கோ 500 ரூபாய், வந்த வரைக்கும் வாங்கிக்கோன்னு. ஏன் அதுவும் வராம போயிடுச்சுன்னா, அதே போல உனக்கு நிறைய பாபங்கள் தான் ரட்சிப்பேன்னு நினைச்சுக்காத, வராம போயிடும். நான் குறைச்சலா பாவம் பண்ணிக்க நீ நினைச்சிட்டு இருக்கேன், நானே நிறைய பாவம் தான் பண்ணிருக்கேன், இருந்தாலும் குறைச்சல பாவமா என்ன மாதிரி எதுவுமே பண்ணலாம், அது அத்தனையும் சேர்த்தா நிறைய ஆயிடுமோ, அதனால என்னை ரட்சிச்சுடுவான். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எது மூலமா வருதுன்னா இதன் மூலமா இந்த சீபாஷத்துல அத்தனை தூரம் தானத்தை கொடுக்கறது. இதுக்கு சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க. அப்ப இதான் தெரிவிக்கிறார், அப்ப எதுக்கு நான் எந்த நிலையும் மாற்றிக்க முடியாது இல்லையா, அதனால அவசியம் அறிய அந்த அஞ்சையும் தெரிஞ்சுக்கிறேன். எது கீதா பாஷ்யம், அடுத்து உபனிஷத் பாஷ்யம், அடுத்து பிரம்மசூத்திரம், அதுக்கு அடுத்து திருவாய்மொழி, அடுத்து ரகசியம். இப்ப இது எந்த கிரமத்துல தெரிவிக்க பாருங்க, கீதா தான் முதல்ல, உபனிஷத் பாஷ்யம், அடுத்து பிரம்மசூத்திரம், அடுத்து கீதா பாஷ்யம், அடுத்து திருவாய்மொழி, அடுத்து ரகசிய கிரந்தம் சொன்னோம். இந்த கிரமத்துல தெரிஞ்சுக்கிறோமா, முதல்ல திருவாய்மொழி தெரிஞ்சுண்டு, அடுத்து ரகசியத்திலையும் தெரிஞ்சுண்டு, அடுத்து கீதாபாகம் தெரிஞ்சுண்டு, அடுத்து வேதாசங்கரம் தெரிஞ்சுண்டு, அடுத்து வேதாந்தத்துக்கு போலாம்னா அந்த மாதிரி போக முடியாது. முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதே வேதாந்தம் தான். வேதாந்தம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தான் திருவாய்மொழிக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் ரகசிய கிரந்தங்களுக்கு வரணும். சுவாமி திருவாய்மொழி எங்களுக்கே தெரியாது, பத்துடைய அறியவர் பெரியவன், பொன்னுலக ஆளியோ புவனமுழு தாளியோ உலகமுண்ட பெரிவாயா அகலகிரிலே இறையம் என்று அலர்நேல் மண்டு உரமாப்பா. ஏன்னா வேதம் எங்களுக்கு புரியவே இல்லையே சுவாமி, புரியாதபடியால முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேதத்துக்கு போறோம்னா முடியாது. ஏன் சொல்றேன்னா, என்னைக்குமே ஆரம்ப பாடம் என்னைக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பத்துல நம்ம எந்த பாடம் படிச்சாலும் அதை கொண்டு போய் நம்மளுடைய மனசை கொண்டு போய் லைக்கணும் போனோம், அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது முதல் நிலை. ரெண்டாவது, திருவாய்மொழி சொல்றச்சு எங்கெங்கெல்லாம் வேதத்தின் அர்த்தம் வரும், திருவாய்மொழி நல்லா தான் கேட்டுப்பார், நல்லா கேட்டுப்பார், எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது, தமிழ்தான் தோணி நல்லா புரியுதுன்னா நல்லா புரியும். ஆனா வேதத்துடைய அர்த்த பாகமாக எங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் வேதத்துடைய அர்த்தத்தை நம்ம அங்க நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னா இங்க தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பில்லை. அதே வேதம் சொல்லும் போது திருவாய்மொழி நாட்டம் அங்க வராது. நான் சொல்றது புரியாதா, திருவாய்மொழி நாட்டம் வேதத்துல வராது. ஆனா திருவாய்மொழி சொல்லும் போது வேதத்துடைய அர்த்தம் திருவாய்மொழியில வரும். அதே போல ரகசிய கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, திருமந்திரம் துவயம் சர்வஸ்லோகம் இந்த ரகசியங்கிறது சொன்னோம்னாலே திருவாவிழி அர்த்தமும் வரும் வேதத்தின் அர்த்தமும் வரும். அப்ப கடைசி நிலைதான் ரகசிய கிரந்தங்கள். முதல்ல உபனிஷத்து, அதுக்கு கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திரம், முடிஞ்சதுக்கு அப்புறம் திருவாவிழி, கடைசியில திருமந்திரம் துவயம் சர்வஸ்லோகம். இந்த கிரமத்தை பார்க்கல. அதனால்தான் எங்கெல்லாம் வேதாந்த பரமா அர்த்தங்கள்லாம் வருதோ சமப்படும். என்ன சமப்படுறோம்னா இது என்ன கஷ்டம், இது என்ன கஷ்டம், இது என்ன ஒத்து, இது என்னத்த, இந்த அர்த்தம் சரியா புரிபடலையே சொல்லி நமக்கு சில சந்தேகங்கள் வருது இல்லையா? சந்தேகங்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான் காரணம். அது அடிப்படை பார்முலா. அது அதை தெரிஞ்சுட்டு வச்சுக்க, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து வச்சுக்க, அதோடைய அர்த்தம் அதோடைய விரிவுதான் இது, விரிவுதான் இது. அப்ப இதோடைய சுருக்கம் தான் அது, புரியாதா? அப்ப இதனுடைய சுருக்கம் தான் அதுவா இருக்கிறபடியால இதை தெரிஞ்சுட்டா அதை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னா இதை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும்டா விஷயம் அவசியம் கிடையாது. அப்ப முதல்ல வேதாந்தம், அடுத்து திருவாய்மொழி, அடுத்து ரகசியத்திரேனம். ஆக வேதாந்தம் அதன் மூலம் சொல்றதுனால நம் பூர்வாதம் ரொம்ப நாட்களும் இந்த வச்சிருக்கா, இது இந்த நிலையில இருக்கு. அதற்கு மேல இப்ப வேதாந்த சீபாஷ்யம் முதல் முதல் எப்படி பறந்தது, அது பறப்பதற்கு என்ன காரணம்? ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதி நிலே வினத விவித பூதௌராக ரட்சை கதீஸ்தே சுதிசிரதி விதித்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேனுகி பக்தி ரூபா. பகவத் ராமானுஜர் அனுகிரகித்த 9 கிரந்தங்கள், அந்த 9 கிரந்தத்திலே ஸ்ரீபாஷ்யம் தான் அனைத்துக்கும் ஆவணமாக கிரீட்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் தான். ஒரு ராஜாவுக்கு எது பிரதானம்னா எல்லா அவையவும் பிரதானம் தான், வட்டியான பிரதானம் தான், அது வந்து இங்க கூட கட்சி சொல்லிக்கிறாங்க அதுவும் பிரதானம் தான். ஆனா எல்லாவற்றையும் பிரதானம் எதுனா முடிதான், திருமுடி தான். அந்த திருமுடி பிரதானமா இருக்கு இல்லையா? அந்த திருமுடியை போல கீட்டத்தை சூட்டினார் போல இருக்கக்கூடியதான் சீபாஷம். 9 கிரந்தங்களுக்குள்ளே சீபாஷம் வேதாந்தம் இன்ன அபிப்பிராயப்படுகிறது. சாஸ்திரத்திலே இன்னபடி பிரம்மம் இத்தகைவன் என்று சொல்லக்கூடியதே பிரம்மசூத்திரம் தான். சாஸ்திரம் இத்தகையவன், சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்றது, பிரம்மம் எப்படி இருக்கும் சொல்றது பிரம்மசூத்திரத்து தான். ஆக அதை அடைவதே, அந்த பிரம்மத்தை அடைவதே நம் பிறவியின் பயன். நம் பிறவி என்பது மத்தொன்னு இல்லை, அந்த பிரம்மத்தை அடைவது பிறவி என்பன. அதை அடைவதற்குண்டான இன்னென்ன வழிகள் உள்ளன இவை எல்லாத்தையும் விசாரித்து சாஸ்திர அர்த்தத்தை கொடுத்ததுதான் தெளிவான பாக்கியம் தான் சீபாஷ்யம். சீபாஷ்யம் இந்த வேதார்த்தத்தை விளக்கமாக ராமாவது 4 கிரந்தம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா? வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த ஜீவம், சீபாஷன். இதுல வேதாந்த சங்கம் தான் திருமலாயத்தின் முன்னாடி பண்ணதுன்னு சொன்னா, வேதாந்த சாரம் வேதாந்த ஜீவம் பிரம்மசூத்திரத்துக்கு ஒவ்வொரு சூத்திரத்துக்கு உண்டான சுருக்கமான அர்த்தத்தை சொல்லியிருக்கிறது. ஆனா பிரம்மசூத்திரத்தின் பூர்ணமான அர்த்தத்தை தெரிவிக்கணும் தான் ஸ்ரீபாஷ்யம். பாஷ்யம் பாஷ்யம்னா விளக்க உரையுது. பாஷ்யம்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் பாஷ்யத்தை தெரிவிச்சுட்டாங்க. பாஷ்யம்னா விளக்க உரை, உரையுது இல்லை. பாஷ்யம் தான் உரைன்னா அது வந்து பதவுரைன்னு கூட வச்சுக்கலாம். பதவுரை விளக்க உரை கிடையாது. பாஷ்யம்னா விளக்க உரை, நல்லா விரிவா நல்லா விளக்கமா இருக்கும், விளக்க உரைன்னு பேரு. இப்ப ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரீ என்றால் சாஸ்திரத்தின் சம்பதம்னு அர்த்தம். எந்த ஒரு சப்தமா இருந்தாலும் மங்களகரமா இருக்கக்கூடிய வார்த்தையை முதல்ல போட்டணும், அதுதான் முக்கியம். இப்ப மங்களகரமா இருக்க சப்தத்தை போட்டாலே அது சாஸ்திர சம்மதம்னு அர்த்தம். அதனால்தான் நம்முடைய கோயிலாகட்டும் கிரகங்கள் ஆகட்டும் எந்த காரியம் நல்ல காரியம் நடந்தாலும் உடனே மங்களவாசி வைக்கிறோம் இல்லையா? இதுக்கு அது வேற ஏதோ வந்துட்டு டப்ப டப்ப டப்பா ஏதோ வந்துட்டு. மங்களவாத்தியம் இல்லைன்னாலே மங்களகரம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வாத்தியத்துக்கு எது பெருமா, பெருமை தெரியுமா? மற்ற வாத்தியத்துக்கு எதோ பேரு, இந்த வாக்கியத்துக்கு அந்த அதோடைய பேரை வச்சு வச்சுக்கலாமா? வைக்கல. ஆனா என்ன வாக்கியம் கொடுக்குறாங்க? இதுக்கு மங்கள வாக்கியம் பேர் கொடுத்துக்கிறாங்க, கொடுக்கலையே மங்கள வாக்கியம். இப்ப மங்களகரமா இருக்குனாலே என்ன அர்த்தம்னா சாஸ்திர சம்மதம்னு அர்த்தம். மஞ்சள் மங்களகரமா இருக்கு, குங்குமம் மங்களகரமா இருக்கு, மங்களகரமா இருக்கு, ஸ்ரீசூர்ணம் மங்களகரமா இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப எந்த விளக்கு மங்களகரமா இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா சாஸ்திர சம்மதமா இருக்கு. அப்ப ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு சாஸ்திர சம்மதம்னு அர்த்தம். சாஸ்திர சம்மதம் ஸ்ரீ, ஸ்ரீ அப்படின்னா இது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்ரீ சீதேவி தனியா சொல்றது, பூமி சீதேவி நாச்சியார் தெரியுது தெரிக்கலாம். ஆனா இதுக்கு ஸ்ரீபாஷ்யம் வந்திருக்கு. என்ன காரணம்னா இன்னொரு காரணம் இருக்காரு. ஸ்ரீபாஷ்யம் இப்ப சுருப்பா சொல்றேன், பின்னாடி எடுத்து ஒண்ணு விரிவா சொல்றேன். எல்லாமே ரெண்டு தடவை சொல்ல போறேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜுக்கு போறேன், அப்பதான் புரியும். முதல் ஸ்டேஜ்ல ரெண்டுத்தையும் கொடுங்க வச்சுட்டு வச்சுக்கேன். அந்த காலத்துல அப்படிதான் போடுவா. அந்த காலத்துல முற்றுப்புள்ளியே இருக்காது, காப்புள்ளி அறப்புள்ளி எதுவுமே இருக்காது. 25-30 பக்கம் ஒட்டே ஒட்டே வருவா. இன்னைக்கு ஒரு பக்கத்துல 4 ஹெட்லைன் இருந்தா தான் படிக்க முடியாது. இதுக்கு இப்படி எழுதியிருக்காரு, ஒண்ணுமே புரியல, அயோமயமா இருக்கு அப்படின்வா. அங்கங்க ஒரு இதோட சம்பந்தம் இதோட சம்பந்தம் போட்டா அது போகும். ஒரு 400 பக்கமும் 10 பக்கத்துல அடக்க வேண்டியது 40 பக்கம் அடக்கி வச்சுக்குவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அதுதான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்றோம்னா முதல்ல ஸ்ரீபாஷ்யம் சப்தமே ராமானுஜர் கொடுத்த பேர் இல்லை. அவர் பாஷ்யம் பண்ணிட்டு போயிட்டார தவிர இதுக்கு பேர் அவர் கொடுக்கல. பேர் யார் கொடுத்தா? இந்த ஸ்ரீபாஷ்யத்தை இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணி முடிச்ச உடனே இது எப்படி வந்து பேரை சொல்றேன். பண்ணி முடிச்ச உடனே காஷ்மீரத்துல கொண்டு போய் கொடுத்தாரு. சாரதா பீடம்னு இருக்கு காஷ்மீர்ல, சரஸ்வதி பண்டாரம் சாரதா பீடம் இருக்கு. அந்த சாரதா பீடத்துக்கு தான் இதுக்கு போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு வந்துதான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வழி எழுதினார். பின்னாடி அந்த சரித்திரம் சொல்றேன். எதிர்த்து இது முடிச்ச உடனே தன்னுடைய சிஷ்யத்தை கொண்டு போய் கொடுத்து இதை கொண்டு போய் காஷ்மீர கொண்டாரத்துல சேர்ந்த சாரதா பீடத்துல கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வா காட்டுன்னு சொல்லியிருக்காரு. சிஷ்யர்களை கொண்டு போய் கொடுத்தா அந்த சாரதா பீடம் சரஸ்வதியாக படிச்சா. படிச்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது வியாசர், அதாவது பிரம்மசூத்திரம் எழுதினது யாரு? வியாச பகவான். அந்த வியாசருடைய திருவுள்ள கருத்துப்படி இது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்கிற பெயர் இருக்கட்டும்னு கொடுத்ததே யாரு? சரஸ்வதி தேவி தான் அவர் கொடுத்திருக்கா. இவர் பேரே கொடுக்கல. இவர் பேரை கொடுத்து இந்த நிலை அங்க காஷ்மீர் ஸ்ரீபண்டாக்கு இந்த சரித்திரம் அங்கே இருக்கு. சரஸ்வதி தேவி தான், இவர் பேரை வைக்கல. ரெண்டாவது விசிஷ்ட அத்வைதம்ங்கிற பேரையும் ராமானுஜர் வைக்கல. பின்னாடி வச்ச சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்ரீபாஷ்யம், அத்தனை விஷயம். ஆனா நீங்க தயாராகணும், மனசு பூர்த்தியா இருக்கு. என்ன சுவாமி திருப்பி திருப்பி இதுவே பயமுறுத்திட்டு இருக்க? பயமுறுத்தவே இல்லை, ஒண்ணும் இல்லை. மனசு இங்க இருக்கணும், வேற எதுவும் இல்லை. மனசு இங்க இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இவரை பார்த்துட்டா போறோம், இவரை பார்த்துட்டா போறோம். ஏன்னா இவரை எங்கேயும் விட மாட்டேன். நம்மளால அந்த மனத்தை கட்டுப்பிடிக்கணும். அதான் கண்ணனே சொல்றேன், நான் என்ன பண்றது? இந்திரியத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னா ஒண்ணு வேணா, அந்த இந்திரியத்தை கொண்டு என் திருவிழா கொண்டு சவரிச்சுட்டு கண்ணை அப்படியே நோண்டி எடுத்து அவர் திருவிழா கொண்டு வைக்க முடியும்னா அவரையே பார்க்கணும், அவரையே பார்க்கணும், அவர் நினைவேற்கணும். மத்தொன்னு கூடவே கூடாது. இது வருமானா இல்லையே சமயம் நான் பண்ண பிராரப்த கர்மா சச்சித கர்மா இதெல்லாம் இருக்கேன், இதெல்லாம் படுத்துற பாடுகாலத்துன்னு எத்தனையும் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, எல்லாம் வந்துட்டு இருக்கேன்னா அது வந்துட்டு இருந்தாலும் அவர் திருவிடை வச்சுட்டு வச்சுக்க அதை மரப்பிக்கிறதுக்கு அவன் தான் பிரயத்தனம் பண்ணால் முடியாது. ஏன்னா நம் பாபத்தை தொலைப்பதற்கு உண்டான சக்தி நம்மகிட்ட இருக்குன்னா இல்லை, அண்டத்துக்கு உண்டான சக்தி நிறைய இருக்கு. அண்டன் ஒன்னொன்னா பண்ணுவோம், அந்த மாதிரி பண்றதுக்கு அவராலே முடியாது. அந்த சாமர்த்தியம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் அழகா பாபத்தை பண்ணுவான். தொலைப்பதற்கு சக்தி இருக்காருன்னா இல்லை. இதுல ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னன்னா புண்ணியம் பண்றது பாருங்க, இந்த சாஸ்திரம் எப்படி பண்ணிருக்கு பாருங்க. புண்ணியம் பண்றோம், பாபம் பண்றோம். புண்ணியம் எனக்கு வேண்டாம்னு வச்சுக்க, பெருமாள் சமர்ச்சிடலாம், புண்ணியம் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ கொடுத்துடலாம். அதே மாதிரி பாபம் பண்ணிக்கணும்னா எனக்கு வேண்டாம் அதுக்காக சமர்ப்பிச்சிடலாம் முடியாது. இது என்ன சொல்ல நியாயமே இல்லையா? இது நியாயமே இல்லையா சாமி? புண்ணியத்தை நான் பண்ணினேன்னு வச்சுக்கேன், அந்த புண்ணியம் வேண்டாம் நான் பெருமாள்கிட்ட கொடுத்துடலாம்னா சரி கொடுத்துடுறேன். அதே மாதிரி பாவம் பண்ணிடணும், வேணாம் நீரை வச்சுக்கோ, இந்த பாவத்தை சேர்த்து நீரை வச்சுக்கோ கொடுக்க முடியுமானா நாம தான் பண்ணி வச்சோம், வேற வழி கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவருடைய திருவிடை வரத்தால் தான் கிடைக்கப்படுறத தவிர மற்றொரு கிடையாது. கிளம்பி போனார். போன உடனே அங்க சாரதா பீடத்துல ஸ்ரீபாஷ்யம் என்ன பராசர பாட்டி தான் அது. அந்த இவருடைய வியாச பகவானுடைய திருவுள்ள கருத்து என்பது எப்பவுமே மூல கிரந்தம் எதுவோ, இப்ப மூல கிரந்தம் ஒருத்தர் எழுதிட்டார், நான் வியாக்கியானம் பண்ணணும்னா மூல கிரந்தத்துடைய நிலை என்னவோ அதுக்கு தகுந்தாற்பதை நான் பண்ணுவேன். அது குறைய எழுதுவது வர எனக்கு இப்படி தோன்றது நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா இப்ப மூல கிரந்தத்துல இருக்கக்கூடிய அப்படி உள்ளம் என்ன இருக்கும்? நான் இதை நினைச்சிருந்தா அதை சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த உள்ளத்தின்படிதான் அந்த உரை இருக்குமே தவிர அதை உள்ளத்தின்படி இல்லாமல் பாடுபட்ட கருத்து இருந்தா அது குறைன்னு பேரா? அதான் குதிருட்டின்னு சொன்னேன். குதிருட்டி திருட்டின்னா பார்வை. அப்ப நேரடியான பார்வை அந்த மூல கிரந்தத்துல இல்லை, சரியான பார்வை இல்லை. சரியான பார்வை இருந்தது வச்சுக்கேன், அந்த மூல கிரந்தத்துக்குண்டான ஒரு அர்த்தம் சரியா வந்திருக்கும். இப்ப மூல கிரந்தம் யார் பண்ணியிருக்கார்? வியாசர் பண்ணியிருக்காரு. व्यासोड़े तिरुवुल्ल करुत्तु एन्नवो अदत्तान नान सोल्लुवेने तविर एन्नुडैय करुत्तु अदर पुगुत्तवे मुडियादु मनोज आवच्चुकों इल्लिये स्वामी व्यासर पन्नदु 5000 वर्षत्तुक्कु मुन्नाडि इप्पु नान इरुक्केन एत्तन वित्यासम इरुक्कुम व्यासर एप्पु पन्नारु द्वापर युगत्तुल पन्नारु द्वापर तान आरंबिच्चदु इदु इंद ब्रह्मसूत्रम अभी रामानुजर एप्पु वंदारु இன்றைக்கு 1000 வருஷம் ஆச்சு. அப்ப கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வியாச பகவானுக்கும் சுமாரா சொல்லிட்டு இருக்கேன், இது பூர்த்தியா 4000 கிட்ட இன்னும் மேலவே இருக்கலாம், இன்னும் குறைச்ச பக்கமே வேற இருக்கும், குறைஞ்ச பட்சம் 4000 இருக்கும். 4000 வருஷத்துக்குள்ள வியாசனுடைய திருவுள்ள கருத்து இதுதான் இவருக்கு எப்படி தெரியும்? தெரியும். அப்ப அதை தெரிஞ்சுக்கணுமோ? அந்த தெரிஞ்சுக்கணும்னால அப்ப வியாசனுடைய திருவுள்ள கருத்து இதுதான்னு व्यास भगवान शिष्य वृत्ति ग्रंथम वृत्ति ग्रंथम इयुड़े अर्थते अर्थते मेलवारी और नीले अद्वर उन्नक और नीले मेलवार अदक ना उन्नकोलिया अयुड़े अर्थते नाम तेजकणाले अंदर अर्थते यारो अयुड़े कटा यारो एलिया ग्रंथते वे अंदर उन्नक सुलभमा इवड़े तिरुवल्लम अंदर व्यासर पड़ी मुड़चद शिष्य बोधायन अंद बोधायन पड़ा व्यासोड़े ब्रह्मसूत्र करते अंद बोधायन वृद्धि ग्रंथम काश्मीर भंडार संस्कृत तमिल कट वरपड़ा तमिल संस्कृत वेरे तमिल कमे शंकर माधवर रामानुजर मत पर संस्कृत वल्लुनर्गल समण बौद्ध मदम समण मदम संस्कृत अदूर इन क्या संस्कृत पाता बौद्ध मदते संस्कृत रोम ना रोमना सत्य रोम ना कैकटे इनिया अंदर बाडर सैड चाइना सैडल रोम ना संस्कृत नया अंदर संस्कृत संस्कृत भाषा बोधायन वृद्धि ग्रंथम अदा श्री भाष्यम ना सर श्री भाष्यम वेले वंदुन्ना इदुक्कु मुन्नाडि ओरु चरित्रत्तै पार्क्कणुम चरित्रत्तुक्कुल्ल उन्नोरु चरित्रम एदो ओडुरदुन्नु वंदिरुक्कु इंदा पाक्कु सुरुमा पार्थेन इवर एन्न पण्णार स्वामी इंगे इरुंदार तिरुपरम्बूर इरुंदार अदुक्कु अपुறம் यादव प्रकाशत्तै பாரகத்தினார் அந்த சரித்திரம்ல போக வேண்டாம் நடுவுல வச்சு ஞாபகம் சொல்றேன் கத்தினார். அதுக்கப்புறம் இவர எப்படியா ஸ்ரீரங்கத்துக்கு ஐஸ்வரனும் ஆலவந்தாருடைய ஆசை. ஆலவந்தார் யாரு? யாமுனாச்சாரின் பெரியவர், நாதமுடைய திருப்பேரனார், பேரன் தான் ஆலவந்தார். சரித்திரம் பார்த்து டிவிலே பார்த்துட்டு பேர் அவருக்கு எப்படியாவது இவரை இங்க கொண்டு வந்துடணும், ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசை. அதனால நிறைய முயற்சி பண்ணார், 2 தடவை முயற்சி பண்ணார். முதல் தடவை முயற்சி பண்ணார், இவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். யாரு? தேவபெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் பெரிய சரித்திரம். இப்ப அந்த சரித்திரத்துக்கு போயினா 2 உபன்யாசம் போயிடும், என்னைக்கா வாய்ப்பு இருக்கேன்னு சொல்றாரு, கொடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் தனியா ரகசியமா ஒருத்தரை கூப்பிட்டு காதுல சொல்லி அனுப்புறாரு. யாரு? ஸ்ரீரங்கநாதன். இந்த மாதிரி சொன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்டார். அப்ப ராமானுஜர் ஐஸ் வந்துருந்தார், நேரா போனார், ஏதோ பாட்டு பாடினார். உடனே என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ராமானுஜர் கொடுத்துருந்தாரு, கொடுத்தார். வாங்கிட்டு வந்துட்டார். யாருக்கு? பெரிய திருமணம் பெரிய நம்பிக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்தோடனே இவர் ஆலவந்தார சந்திக்கணும் வந்துருக்காரு. நடுவில் நிறைய சரித்திரம் இருக்கு, அதெல்லாம் போகல நம்ம. அங்கேருந்து வந்துட்டார், காஞ்சிபுரத்துல இருந்து நேரம் வந்தாச்சு. வந்தோடனே ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்துக்கு வச்சு ஆலவந்தார சந்திக்கிறதுக்கு தான் வந்துருக்காரு. இவரை தான் மூர்தாவித விசிஷ்டராக, அதாவது இவர் தான் பட்டத்துக்குண்டான கொண்டு வச்சு இவரை பெரிய வித்வானாக ஆக்கி மேற்கொண்டு இவர் சம்பிரதாயத்துக்கு வராங்க பெரும்பாலும் வளர்க்கணும்னு ஆலவந்தாரோட ஆசை. அவருக்கு ரொம்ப வயதான காலம் வந்துட்டு, அந்திம காலம் வந்துட்டு இவர் கிளம்பி வரார். அது என்னமோ விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம் என்ன ஆயிட்டுன்னா, ஆலவந்தார் பிராணம் போய் திருநாட்டை அலங்கரித்து அவரை கொண்டு போய் இவர் ஜெஜி ஆனபடியால சன்னியாசானபடியால அவரை புதைக்கணும். புதைக்கிற இடத்துல கொண்டு போய் அவரை கொண்டு அந்த அந்த பரிபாலன மண்டபத்துல கொண்டு வச்சிருக்கான். இவர் அங்கிட்டு வளர்ச்சே இது எங்க இருக்குன்னா இந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் வடதிருக்காவேரி, தென்திருக்காவேரி இருக்கு இல்லையா, தென்திருக்காவேரி இந்த பக்கம், இந்த பக்கம் வடதிருக்காவேரி. வடதிருக்காவேரி பக்கம் தான் அங்கதான் சம்ஸ்காரம் மைண்டிருக்கா. அந்த சம்ஸ்காரம் மைண்டிருக்காச்சு ஒரே கூட்டமா அங்க இருக்கு. பெரிய நந்தியே ஒரு வந்துட்டு இருக்காரு, என்ன கூட்டமா இருக்கு, என்ன கூட்டமா இருக்குன்னு இருக்காரு. என்ன ஒண்ணு திருடி கிட்டக்கு போய் பார்த்தா ஆளவந்தார் பரமேற்றி விட்டார், திருநாட்டை அலங்கரித்தார், தானம் எடுத்து அவரை சம்ஸ்காரம் மைண்டிருக்காரு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். இவ ரெண்டு பேரும் ஏன் சந்திக்க வைக்கிறேன்னு தெரியவே இல்லை. ஆளவந்தார் ராமானுஜரும், ஆளவந்தார் ராமானுஜர் பிராணனோடு இருக்கும் போது சந்தித்தார், ஆனா பேச்சில்லை. ஆனா ராமானுஜர் ஆளவந்தாரை சந்தித்தார், சந்திக்கவே இல்லை. அவர் அப்படி போயிட்டு இருக்கார். காஞ்சிபுரத்துல சிஷ்யா இவர் இவர் இருக்காரு திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சினை பார்த்து கேட்கிற ஆளவந்தார், திருக்கச்சினோட ஆளவந்தாருடைய சிஷ்யர் கேட்கிறார், இதன் யார் ராமானுஜர் கேட்கிறார். அதோ நெடுநெடுன்னு நல்ல நீண்ட முடியோடு திரு வெள்ளையாக நல்ல வாழ்வு வரவெடுத்தா போல ஆதிசேஷன் அவதாரம் போல இருக்காரு, அவர் தான் ராமானுஜர் சொன்னேன். இங்கிருந்து கடாப்பிக்கிறார் ஆளவந்தார். ஆமுதல்வன் இவன் என்று தந்த ஆமுதன், இவனே முதல்வன் ஆகட்டும், இவனே முதல்வர் ஆகட்டும். எப்ப ஆளவந்தார் நன்னா இருக்கட்சி காஞ்சிபுரத்துக்கு வந்து கடாட்சிக்கிறார், அவர் அப்படியே பெற்றுட்டார். ஆனா இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. அது என்னமோ தேவைப்பெருமாள் இந்த விளையாட்டு விளையாடிட்டார். ஏன் பண்ணாருன்னு தெரியாது. நிறைய பேர் கேட்டுருக்கா, ஏன் பண்ணா பெருமாள், ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கலாம் இல்லையா. இவருக்கு ஆளவந்தார் சந்திக்கணும்னு ஆசை, ஆளவந்தார் ராமாவதி பாக்கணும் ஆசை. எத்தனை ஆசை தெரியுமா, அந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டே பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பௌஷதாச்சார விக்கிரகத்தை வச்சுட்டு ஆளவந்தார் இதுக்கு சொல்ல வந்தா அத்தனை தூரம் பண்ணிட்டு இருக்காச்சு. என்னமோ தெரியல, ஈஸ்வர சங்கல்பம் கிடைக்கல. நேரம் வந்தார். வந்த உடனே அந்த திருப்பள்ளி படிச்சிருக்கா, அந்த பணம் எடுத்து அதை அவளை படுக்க வச்சிருக்காரு. அவளெல்லாம் எரிய வைக்கிறது கிடையாது, சன்னியாசிகள் எரிக்க கூடாது, விதைக்கணும் போட்டிருக்கா. போட்டோன்னு கிட்ட அலர்த்தினார், அழுதார், இந்த புரண்டார். என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியும், உணவா திரும்பி வரப்போறாளா இல்லையா. அவர் கிளம்பி போயாச்சு. அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருக்கு. ஆளவந்தார் வலதுகை 3 விரல்கள் இப்படி மடங்கி இருக்கு. சுவாமி ராமானுஜர் பார்த்தார். அப்பதான் சேவிக்கிறார். தானம் போனதுக்கு அப்புறம் தான் அப்படி திரும்ப முடியவே சேவையா இருக்கு. அதற்கு முன்னாடி வந்திருக்காரு இவர் பார்க்கணும். ஆனா ஆளவந்தார் பார்த்திருக்காரு. நல்லா பிரியத்தை சொல்றது பார்த்திருக்காரு. 3 வரல் மடங்கிருக்கு. ஏன் 3 வரல் மடங்கி இருக்குன்னு கேட்டார். அவருக்கு ஏதாவது குறை இருக்கா, ஆளவந்தாருக்கு ஏதாவது குறை இருக்கா, அவர் இன்னெல்லாம் நடக்கிறேன்னு ஒரு குறையோட கம்மி போறாரா அப்படின்னு. ஆம் சிஷியால் சொன்ன. ஆம், அவருக்கு 3 குறைகள் உண்டு. முதல் குறை என்னன்னா, தன்னால பண்ண முடியல, பின்னாடி இருக்கிற பண்ணணும் அப்படின்னு முதல் குறை. என்னன்னா வியாச பகவான், வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராசம் வந்தே சுகதாபம் தப்போர். இதுன்னு கிடையாது, வியாசர் வேற இல்ல, பகவான் வேற இல்ல, பகவானே வியாச அவதாரமாக அவதாரம் பண்ணாங்க. அந்த வியாச பகவான் இந்த வேதத்துக்கெல்லாம் சுருக்கமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம் பண்ணார் இல்லையா, அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணணும்னு ஆசை அளவந்தாருக்கு. தன்னுடைய காலத்துல அது பண்ண முடியல, பிற்பட்டவர்கள் பண்ணணும்னு இது முதல் ஆசை. இந்த ஆசையா இருக்கிற சிஷ்யர்கள்லாம் சொன்னான். இப்படிப்பட்ட ஆசை இருக்கு. அந்த ஆசை நிறைவேறாதபடியாலே அவர் 3 விரல்ல 1 விரல் முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் சொன்னார். உடனே சுவாமி ராமானுஜர் சொல்றார், அவருடைய திருவடி பலத்தாலே, இந்த ஆளவந்தாருடைய அனுகிரகத்தாலே அவர் எனக்கு பூர்ணமான அனுகிரகம் இருக்குமானால் நாம் அதை தலை கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சொன்ன உடனே 1 விரல் இப்படி தருது. நமக்கு பாடம் பெயர்த்து இப்ப அதுக்குள்ள ஆத்மா இருக்கா இல்லையா, இருக்கணும். இப்ப பிராணம் போயிட்டு நடத்தமா, பிராணம் போனதுக்கும் விரலுக்கு வருமா, ஒண்ணு. இப்ப ரெண்டாவது கடைசியா சொல்றேன். ரெண்டாவது 3 விரலுக்கு கிடையாது. ரெண்டாவது என்ன ஆசைன்னா, பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தை மன்னவர், அவர் தான் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்ற 3 தத்துவங்களை காட்டி பொறுத்தவரை பராசர பகவான் சொல்றார். பராசர பகவான் இல்லையா, பராசர மகரிஷி. அந்த மகரிஷி தான் சித்து அச்சித்து 3 தத்துவங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லப்பட்டது. அந்த 3 தத்துவங்களையும் உண்மை, 3 தத்துவங்களும் எப்பவுமே நித்தியம். அச்சித்தன் நித்தியம், சித்தன் நித்தியம், ஈஸ்வரன் நித்தியம். அச்சித்து மாறுதலுக்கு உட்பட்டது, சித்து மாறுபடாதது, ஈஸ்வரன் மாறுபடாதது. பார்த்திருக்கோம். இந்த 3 தத்துவங்களை முதன் முதல்ல காட்டி கொடுத்தவர் பராசர மகரிஷி. அந்த மகரிஷிக்கு நன்றி சொல்லுவா போல அவருடைய பெயரை நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரியவருக்கு அவர் பெயரை வைக்கணும்னு ஆசை. இது இரண்டாவது ஆசை. இதை சொன்னா மூன்றாவது ஆசை சுவாமி நம்மாழ்வார் பக்தாமிருதம் சஜநாத மோதனம் சர்வார்த்தம் கி ஷடகோபவாங்கியம் சகஸ்தாபோ புரிய சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேதத்தை பற்றி கொடுத்தவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். மால்தனில் மிக்குவோர் தெய்வமுலதே மாரனில் மிக்குவோர் தெய்வமுலது. அந்த நம்மளுடைய திருப்பெயரை நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரியவர்களுக்கு பெரியவர்கள் அந்த பெரிய பெயரை சூட்டணும்னு மூன்று ஆசைனார். அந்த மூன்று ஆசையும் அவருடைய திருவடி விரத்தால் நிறைவேற்றுவோம் சொன்ன உடனே மூன்று விரல்களும் அப்படியே நிமித்தம். இத இன்னைக்கும் சுவாமி ராமானுஜர் உற்சவம் சித்திர உற்சவம். அந்த சித்திர உற்சவத்துல 10 நாளும் புறப்பாடு கண்டவர் உற்சவம் ஆகும். சாயங்காலம் புறப்பாடாக ராத்திரி புறப்பாடு உள்ள போவார். உள்ள போச்சு அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கும் மரியாதை ஆகும். இவருக்கு மரியாதை வருவார். நம்மாழ்வார் நம்மளுடைய மாலை மரியாதை இவருக்கு வரும். சுவாமி நான் சாமானுக்கு போவார், அவருடைய விக்கிரகத்துக்கிட்ட போவார், அங்க மரியாதை நடக்கும். அதே இவருக்கு ஒவ்வொரு ஆச்சாரியும் நடக்கும். இவருடைய சின்னவராக இருந்தா இவர் மாலை கொடுப்பார், இவருடைய பெரியவராக இருந்தா அவர் மாலை இவர் வாங்கிடுவார். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்ப ஆள வந்தா இவருடைய பெரியவரா சின்னவரா? பெரியவர். இப்ப அவர் மேல தானே இவருக்கு வரணும். அங்க போய் நின்றுவார். நின்றுட்டதுக்கு அப்புறம் அங்க ஒவ்வொரு இடத்துல நிற்கட்சியும் சில சில கத்தியம் சொல்லுவா. கத்தியம் உரை சொல்லணும். கத்தியத்தை சொல்லுவா. கத்தியம்னா என்னது? நம்மாழ்வார்த்த நிற்கட்சி அவர் பண்ண கத்தியம். அதே மாதிரி இங்க நிற்கட்சி அவர் பண்ணிக்கலாம். அதே போல ஆள வந்தார் நிற்கட்சி இந்த கத்தியத்தை சொல்லுவா. முடங்கி நின்ற யாமுனர்தம் மூவிரலும் நிமித்து முக்குறும் பருத்து முக்கோடு தரித்து மூல குண்டு விட்ட தேவா எச்சரிகை. இது நித்திய அந்த 10 நாள் மட்டும் நடக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த 3 விரல்களும் நிமிர்ந்தன. இந்த ஸ்ரீபாஷ்யர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சதே இவரா ஆரம்பிக்கல, ஆளவந்தாவுடைய கடாட்சத்தால் தான் ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும். இவரா பண்ணல. இவரா பண்ணிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எல்லாரும் பண்ற நம்மளும் பண்ணிருக்காங்க ரெடியே. அப்ப எதுக்காக ஆரம்பிச்சிருக்கன்னா ஆளவந்தாவோட அபிலாஷம் என்ன? இதுல அதுல முதல் ஆசையை பிரம்மசூத்திர வியாக்கியானம் தான். அடுத்துதான் பராசர மகரிஷி, அடுத்துதான் நம்மளுடைய பேர். பராசர மகரிஷா பராசர பட்டர்ந்து பேர் கொடுத்துருக்காரு. பராசர யாரு? குரத்தாவுடைய திருக்குமாருக்கு பராசர பட்டர்ந்து பேர். பராசர பட்டர் வேதவியாச பட்டர் 2 பேரும். இந்த 2 பேருமே சேர்க்கையால பிறந்ததா கிடையாது, பகவத் பிரசாதத்தால பிறந்தவர். இவ 2 பேருக்கும் சரீர சம்பந்தமே கிடையாது. குரத்தாழ்வாருக்கும் குரத்தோட தம்பபத்தினியான குரத்தாண்டாளுக்கும் சரீர சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இவர் குரத்தாழ்வார் சிறு வயசுல இருக்கச்சே சம்பிரதாயத்தை ஒரு பரம்பரை தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கேன், நிறைய விஷயங்கள் வரும். சம்பிரதாய குரத்தாழ் சிறு வயசுல இருக்கச்சே அப்படி அவர் ராஜா இல்லையா? ராஜா அப்படி இன்னும் சம்பிரதாயத்துக்கு வர ராஜா அப்படி அப்படி நகர சோதனைக்கு வர நகர சோதனைக்கு போயிட்டு இருக்கச்சே இந்த கூரத்தாண்டால் சிறு வயசு அவன் கல்யாணம் பண்ணணும். ரொம்ப கல்யாணம் ஆகல. அவளுக்கு ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கான். இவரை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாளோ கல்யாணம் பண்ணிக்கிறவனுடைய பிராணம் அப்படியே போயிடுவான் அப்படின்ற தோஷம் இருக்கு. அதனால இவரை கொண்டுள்ளான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த பேசி பேசுவாங்க. நகர சோதனைக்கு மாறு வயசுல போயிட்டு இருக்காரு. நாளைக்கு இவரை கொண்டுள்ளான் அப்படின்னு ராத்திரி முடிவு வச்சிருக்கா. இவர் அடுத்த நாள் சேவகருக்கு அஞ்சினார். அந்த வேலை ஆக்கிட்டு வந்தார். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தானே போயிடுவேன். அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணிவாதான் அந்த குரத்தாண்டா. என்ன ஞானம் பாருங்க. நாம வந்து ஐயோ கெட்டதே போவாங்க, அந்த ஊர் பக்கமே போக வேண்டாங்க, நம்ம சாமானிய நினைச்சிருக்கோம். அவளுக்கு எப்போ நம்ம குழந்தை பற்றி குரத்தாவாளுக்கு 80 வயசு பராசப்பட்ட பறக்கச்சு தான் புள்ள பறக்கச்சு. வயசு என்ன தெரியுமா? இவருக்கு 80. அது மட்டும் எப்படி இல்லை, பகவானுடைய பிரசாதத்தால இவருக்கு மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச அவ உஞ்சி விருத்துக்கு போலதான் பிரசாதம். இல்லைன்னா பிரசாதம் இல்லை. 3 நாள் மழை, வெளியில போக முடியல, பட்டியா கிடக்கா. பட்டி இருக்கிறபடியால என்ன ஆயிடுச்சு? 1 நிமிஷம் நினைச்சு பார்த்தா அங்க அரவண பிரசாதம் பண்ணி அடிச்சுட்டு இருக்கா. எங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கனா மணி அடிக்குது, மணியா சத்தம் கேட்கறது. ஏ ரங்கநாதா, நீ அரவண பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு என் பர்த்தா கஷ்டப்பட்டு இருக்காரு. 3 நாள் இவரும் சாப்பிடல, இவரும் சாப்பிடல. 3 நாளா சாப்பிட பத்து இருக்காரு, நீ சாப்பிட்டு அப்படின்னு நினைச்சா சொல்ல நினைச்சா நினைச்ச ஒண்ணு ஆமார் அடியம்பிரானே அரியரங்கத்தை கிடந்தானே அது உடனே தன்னுடைய மனசுல பட்டு கொடுத்து நம்பெருவாளுக்கு நேரா கூட அர்ச்சகரை கூப்பிட்டார். 4 பேரை கூப்பிட்டார். இவர் பிரசாதம் கொண்டு போய் புறத்தாளர் திருமாவளி கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னார். அவன் பிரசாதம் எடுத்துட்டு வந்துட்டா. வந்த உடனே முன்னாடி வந்து என்ன கோயில் பிரசாதத்தை வந்து இது ஸ்ரீபண்டாரத்துக்கு போகணும். கோயில் பிரசாதம் அப்படியே இப்படியே வரப்படாது. ஏன்னா ஸ்ரீபண்டாரத்துக்கு போய் அது விலை போனாதான் மேற்கொண்டு கைங்கறி நடக்கணுமானோ காசு வேணுமானோ இதெல்லாம் இங்க கொடுத்துட்டானா காசு கிடைக்காது. அதனால நீ போனதே இங்கேயே வந்துருக்குன்னு கேட்டார். ஆனா பெருமாள் பிரசாதத்தை அவமரியாதை பண்ணாம உடனே உள்ள கூப்பிட்டார். உள்ள கூப்பிட்டார், எல்லா பிரசாதத்தையும் வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சுட்டு ரெண்டு பாகத்தை எடுத்துட்டா ஒரு பாகம் பண்ணா சரியா வச்சுட்டார். ரெண்டு பாகம் அவர் கொடுத்தார். அப்ப கேட்கிறார், என்ன கூறத்தான ஏதாவது நினைச்சேன்னா இந்த மாதிரி நினைச்சேன்னு சொன்னார். நீயே ரெண்டு பாகத்தை எடுத்துக்கோனா அந்த ரெண்டு பாகத்துல பிறந்ததுதான் ரெண்டு குழந்தை. ஸ்ரீராம பிள்ளைன்னு ஒரு குழந்தை வேதவியாச பட்டர்னு பேரு, இன்னொரு குழந்தை பராசர பட்டர். அவருக்கு தான் இந்த திருநாமத்தை எழுதினார். அதற்கு மேல திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு ஒரு பெயர் இவாளுக்குள்ள இவன் எம்பெருமான காத்திரிக்க இன்னொருத்தருக்கு அவர் அபிமான புத்திரா எடுத்து எதுக்கு சொல்லுங்கன்னா அப்ப இந்த ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணகத்தா இருந்து யாரு? சுவாமி ஆளவந்தார். ஆளவந்தாவுடைய அனுகிரகத்தாலதான் விஸ்வஸ்தான அசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாம்யகம் அப்படின்னு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளவந்த அனுகிரகத்தால இது கிடைச்சது. இப்ப இதுக்கு வெற்றி கிரந்தம் வேணும். சீபாஷத்துக்கு பண்ணணும்னாலே இவருக்கு 40 வயசுக்கு தான் சீரனுக்கு வந்திருக்காரு. பின்னாடி வயசுக்கிறமெல்லாம் பின்னாடி சொல்றேன் என்னென்ன வயசுல என்னென்ன நடந்ததுன்னு. அப்ப இருக்காச்சு விருத்தி கிரந்தம். வித்தியா அதுக்கு உரை இருக்கு இல்லையா? உரைனா இன்னது இன்னென்ன படி இருக்கு, இன்னென்ன படிப்பு முறை இருக்கு இல்லையா? அந்த விருத்தி கிரந்தம் இருந்தா தான் இது கிடைக்கும். அந்த விருத்தி கிரந்தம் வேணும்னா எங்கேயுமே இல்லை, சாரதா பீடத்துலதான் இருக்கு. காஷ்மீர் சாரதா பண்டாரத்துல அந்த சரஸ்வதி பண்டாரத்துல அது இருக்கு. அந்த விருத்தி கிரந்தத்துக்காக புறத்தாவை அழிச்சுட்டு போயிட்டு அங்க போய் விருத்தி கிரந்தம் சரஸ்வதி தேவியிட்ட பிரார்த்தித்தார். பிரார்த்தித்த உடனே அந்த பிரார்த்தித்த உடனே அவரை கொடுத்துட்டா என்னவா நினைச்சுட்டு கொடுத்துட்டா. ஆனா அந்த விருத்தி கிரந்தம் சீபாஷ்யத்துடைய அந்த காலத்துல இந்த அதாவது இந்த பிரம்மசூத்திரத்தின் அர்த்தமே அத்வைதபரமா பூர்த்தியா பரவி இருக்கு. பிரம்மசூத்திரமே அத்வைதத்தை தான் சொல்ல வந்ததுன்னு பூர்த்தியா பரவி இருக்கு. ஆனா அந்த பிரம்மசூத்திரத்தை சொல்லப்பட்ட அர்த்தம் அத்வைதம் இல்லைன்னு தெரியும். அதான் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் இந்த புத்தகத்தை வாங்கி போயாச்சு, விருத்தி கிரந்தத்தை வாங்கிட்டு போயாச்சுன்னா அத்வைத்த பரம் இல்லேன்னு என்கிற பிராபண்டா வந்துருமோனோ இவர் பயந்து போறாரு. ஏன்னா இவர் ஆதிசேஷ அவதாரம் தெரியும் எல்லாருமே. இவர் பண்ணப்படுறாரு. அதெல்லாம் என்ன பண்ணா முதல்ல அந்த சாரதா பீடத்துல கொடுத்துட்டாவா. அதுக்கப்புறம் கொடுத்தவொடனே இவர் 4 நாள் நடந்து வந்துட்டார். அங்கிருந்து அங்கிருந்து தெற்கு நோக்கி நடந்து வர்றாரு. இது நடக்கிறது வடக்க நேரே தெற்கே சீக்கிரத்து வரணும். நடந்து வந்துட்டு இருக்காச்சு 4 நாள் வச்சு அங்கிருந்து ஒரு 4 பேர் வந்துட்டார். அந்த விருத்தி கிரந்தத்தை பிடிக்கிட்டு போயிட்டான். இப்ப விருத்தி கிரந்தம் இல்லை, சீபாஷையும் எழுத முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஆச்சு புத்திகந்தம் என்ன பண்றது. அப்ப குரத்தாவர் சொன்னார், குரத்தாவ கூட போயிருக்காரு சொன்னார், இல்ல அடியேன்னா அந்த விருத்திகந்தம் என்ன இருக்குன்னு சொல்லட்டுமான்னார். சுவாமி கேட்கிறாரு, ராமானுஜர் நீரும் நானும் 2 பேரும் ஒன்னாதானே போயிருக்கோம், 2 பேரும் ஒன்னாதானே வந்திருக்கோம். 4 நாள் நீரும் என்னோட தானே வந்திருக்கேன், நானும் உன்னோட தானே வந்திருக்கேன். நீ எப்ப அந்த கிரந்தத்தை பார்த்து என்ன பார்த்து அப்படின்னு கேட்கிறார். குரத்தாளர் தெரிவிக்கிறார், ஆச்சரியமான தெரிவிக்கிறார். நீ ராத்திரி 11 மணி நீ படிச்சு தூங்கிடுவேன், உன்னுடைய திருவடியை பிடிச்சிட்டு தூங்க வச்சுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் 3:30 மணிக்கா எழுந்துக்கிறது. அந்த 4 மணி நேரம் அடியை தூங்காம இந்த 5 நாளும் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டேன். இப்ப சொன்னார், விருத்தி கிரந்தம் போயிடுதுன்னு வருத்தப்பட்டேன், ஆனா விருத்தி கிரந்தம் போனாலும் நீர் இருக்கே எனக்கு சந்தோஷப்படுறேன்னு. கூரத்தாழ்வாருக்கு உண்டான பெருமை என்னன்னா ஒரு தடவை வாசிச்சாச்சுன்னா திருப்பி அதை வந்து அப்படியே பூர்ணம் எத்தனை இல்லை அதுல இருக்க ஒரு சா தூ இக்கு இது அறப்புள்ளி காப்புள்ளி எதுவுமே விடாம அத்தனையும் ஒப்பிக்கிறார். எவ்வளவு பெரிய கிரந்தங்கிறது. 4 நாட்கள் வெறும் 4 மணி நேரத்துல அந்த கிரந்தத்தை பார்க்க முடியுமானா நாம 40 நாள் பார்த்தாலும் முடியாது, 40 வருடங்கள் பார்த்தாலும் முடியாது. ஒன்னும் புரிய போறது இல்லை அந்த கிரந்தத்தை. அது என்ன இப்ப மாதிரி வெளிச்சம் இருக்காது. ராத்திரி என்ன விலைக்கு இருக்கும் முழுக்கு எழுதிட்டு இருக்கோம். அதை வச்சுன்னு என்ன பார்க்க முடியும்னா அதை வைத்துக்கொண்டுதான் இந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறார். வேற ஸ்ரீரங்கத்து வந்தாரு. ஸ்ரீரங்கத்து வந்த உடனே ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறோம்னு ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தி ஆரம்பிக்கிறோம்னாலே இவருடைய உதவி வேணும். யாருடைய உதவி வேணும்? ஏன்னா இவருக்கு தான் அந்த விருத்திக்கு தான் தெரியும். பூர்ணமா ஒப்பிடிச்சிட்டார். யார்கிட்ட? சுவாமி ராமனுக்கு ஒப்பிடிச்சிட்டார். அதனால அவர் எங்கெங்கெல்லாம் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றச்சே விருத்தி கிரந்தம் சேர்ந்தாதான் சரியா வரும். இவர் சேர்க்கிறார். யாரு? குரத்தாவர் சேர்க்கிறார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 4 அத்தியாயங்கள் பிரம்மசூத்திரம், 545 சூத்திரங்கள் பிரம்மசூத்திரம். வேற கணக்கு பின்னாடி சொல்றேன். இந்த கணக்கெல்லாம் அந்த 545 சூத்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணி ஆகணும். 4 அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் 4 அத்தியாயத்துக்குள்ள 550 சூத்திரம் இருக்கு. இதுல ரெண்டு அத்தியாயங்கள் புறத்தாளர்கள் கட்சியை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புறத்தாளர் கண்பெடுத்து திமிகண்டேஸ்வரன் சரித்திரம் தெரியும் இல்லையா? அப்ப ஒன்னும் பிரம்ம ஸ்ரீபாஷம் ஒன்னும் பூர்த்தி ஆகல, இன்னும் வெளியில வரல. வெளியில வராதபடியாலே இப்ப இவருக்கு இவருக்கு அந்த திமிகண்ட சோழனால ஆபத்து வந்துட்டு இவர் மேலக்கோட்டை போயிட்டார். அந்த சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. மேல்கோட்டை போயிட்டார். இவர் குளிச்சுக்கிட்டு இருக்காச்சு. அங்கிருந்து ராஜாக்கள் வந்து சிவா பரதரந்தாத்தி சிவந்தா பரதேவதை விஷ்ணு அல்ல அப்படின்னு எழுதி ராமானுஜரா எழுதி கையெழுத்துவா அப்படின்னு சொல்லி சைவர்கள் சொல்ல இவர் வந்து உடனே சுவாமி குலத்தாவை தெரிஞ்சுட்டு அவரை நேரா மேற்கு பக்கம் போக சொல்லி அனுப்பிட்டு இவர் ராமானுஜர் கூட வேஷம் போட்டு இவர் கால்வசம் கட்டிக்கிறார். யாரு? குலத்தாழ்வார். அவருக்கு வெள்ளையை கொடுத்தார். சன்னியாசிக்கு வெள்ளையை கொடுத்துட்டு இவர் கால்வசம் கட்டி போட்டு நாமே ராமானுஜன் உள்ள போய் அதுக்கு போய் கண் பிடிக்கப்பட்டு அது போல நிறைய சமமாயிட்டு இப்ப கண் போனது போய் இவரால் சொல்ல முடியுமா? எழுத முடியுமா? எழுத முடியாது. அதனால அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய கிரந்தத்தை எழுத போனோம். இவர் எழுதுற பக்கத்துல திருவள்ளுவர் ஒரு திவதேசம் அது எப்ப எழுதினா அந்த 13 வருஷங்கள் இருந்தார். எங்க 13 வருஷங்கள்? மேலக்கோட்டையில அந்த 13 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் இந்த ராஜா கிளம்பி போயாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வர கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கண் போயிடுச்சு. யாருக்கு? கூறத்தாவாரு கண் போயிடுச்சு. கண் போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணணும் போதும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காது. அடைய ரொம்ப சுருப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பிராதான்யம் ஸ்ரீபாஷ்யமானபடியார சரித்திரத்துக்கு பிராதானம் புருகபுராணத்துக்கு தான் ரொம்ப சுருக்கிறேன். கண் போனபடியால என்னவா எழுதுறது அப்படின்றதுக்கு நேரம் தத்தத்தை திருவள்ளுவர் ஒரு திவ்யதேசம் பார்த்திருக்கீங்களா? திருவள்ளுவர் திவ்யதேசம் எங்களாழ்வாக ஒரு பெரியவர் இருக்கார். அவரை வைத்துக் கொண்டுதான் மிச்சம் இருக்கிற ஸ்ரீபாஷ்யத்தை முடித்தான சத்திரம். ஆக ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிப்பதற்கு காரணம் ஆளவந்தார். அதற்கு மேல விருத்திகந்தம், விருத்திகந்தமானது காஷ்மீர் பட்டாளத்தில் கொண்டு வரப்பட்டது. அது நிறைய சிரமங்கள் ஆகி அந்த சிரமத்தின் மூலமாக அது ஏற்பட்டு மேற்கொண்டு குறத்தாளர் பண்ணி அந்த குறத்தாளர் விருத்திகந்தத்துக்கு கூறமா தெரிஞ்சுட்டு அவருக்கு எடுத்த 2 அத்தியாயத்துக்கு மேல பண்ணி மிச்சம் இருக்க அத்தியாயங்கள் பூர்த்தியாக இங்க திருவள்ளுவரில் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தின்னு பேர் அவருக்கு பின்னாடி எங்களாழ்வார் பேர் ஏற்பட்டது. அந்த எங்களாழ்வார் மூலமாக பூர்த்தி பண்ணினான்னு சரித்திரம். இது 3வது கிரந்தம். முதல் கிரந்தம் வேதாந்த சாரம், 2வது கிரந்தம் வேதாந்த சங்கிரகம், 3வது கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், 4வது கிரந்தம் வேதாந்த தீபம். தீபம் அப்ப இந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதச்சே கிட்ட முடிக்கச்சே இந்த எங்களாழ்வார் கொண்டு முடிச்சார். சரி சுவாமி, எங்களாழ்வார் கொண்டு முடிச்சிருக்கான்னு சொல்றதுல இதற்கு மேல அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? சொல்லப்பட்டது என்ன? ஆச்சரியமா தெரிகிறார். ஏன் எழுதினார்? ஏற்கனவே இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஏன்னா சங்கரர் பண்ணியிருக்காரு. சங்கரர் ராமானுஜருக்கு முற்பட்டவர், 300 வருஷ காலம் முற்பட்டவர் சங்கரர். அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. இப்ப இவரே புதுசா பண்ணணும். சரி, அப்ப வியாச பகவான் சரியா எழுதுறேன்னு இவர் சரிபார்க்கிறாரா? அதுவும் இல்லை. இப்ப ஏற்கனவே சங்கரர் பண்ணியிருக்காரு, அப்ப அது சரியில்லைன்னு சரிப்படுத்துறாரா? அதுவே இல்லைன்னா அப்ப இவர் இதுக்காக எழுதணும். இவருடைய மேதாவிலாசத்தை காமிக்கிறதுக்காக எழுதுறாரா? அல்லது ஆளவந்தா சொன்னபடியா எழுதுறாரா? ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அந்த விஷயம் என்ன? ஆச்சரியம். பகவத் போதாயனக்கு தாம் விஸ்தீன்னா பிரம்மசூத்திர வித்தியம் பூர்வாச்சாரிய சம்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்திராணிச்ச வியாக்கியாச்சே. ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒரு புதிதா நாம் ஒரு வரியையும் எழுத போவது கிடையாது. முதல்ல ஆரம்பத்துல தன்னுடைய நிலையை சொல்றாரு சுவாமி ராமானுஜர். நான் புதுசா ஒண்ணுமே எழுத போறது இல்லை. ஏற்கனவே டங்கர், திரவிடர், போதாயினர் அவெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டார். வியாச பகவானு கொண்டு நிறைய பேர் பண்ணிட்டார், நிறைய பண்ணி வச்சிருக்கார். இனிமே நான் புதுசா ஒண்ணு பண்ண போறது இல்லை, நிறைய சொல்லியிருக்கார். ஆனா இப்ப என் குழந்தைகளுக்கு அது புரியல. அவ எழுதினது புரியும்படி எழுதுனே தவிர நான் புதுசாக எழுத போவது கிடையாதுன்னு அவ எழுதி வச்சது புரியல. ஏற்கனவே பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் திருவாழ்வில் இருக்கு. திருவாழ்வில் வியாக்கியானம் இருக்கு சுவாமி அப்படின்னா புரியுது. இன்னொருத்தர் யாராவது காலட்சேபம் பண்ணாதானே புரியுது. அப்ப காலட்சேபம் பண்றதுதான். இவர் தான் திருவாழ்வுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. காலட்சேபம் பண்ணவன்னு சொல்லலாமா? இவர் வியாக்கியானம் பண்ணல. ஏற்கனவே வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானம் இருக்கக்கூடிய அந்த பத்தியை புரியும்படி தெரிவிக்கிறார். அவ்வளவே ஸ்ரீபாஷ்யம். அப்ப ஸ்ரீபாஷ்யம்னா என்னதுன்னா வியாச பகவானுடைய திருவுள்ள கருத்தை இன்னும் விரிவுபடுத்தி சொல்கிறார். புரியுதா? ஆழ்வாராஜாவுடைய கருத்து இல்ல. நினைஞ்சா வச்சுங்கோ, ஸ்ரீபாஷ்யம் சொன்னா உடனே இருக்கோ ஓ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் கருத்து இல்ல. வியாசபடியாரின் உட்கருத்து என்னவோ, பிரம்மத்தின் உட்கருத்து என்னவோ, பிரம்மத்தின் சுபாவம் எதுவோ அந்த சுபாவத்தில் வியாச பகவான் எப்படி காட்டியிருக்காரோ அந்த போதான விருத்தி கிரந்தத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இன்னும் சுலபமாக தெரிவிக்கக்கூடியதா ஸ்ரீபாஷ்யம். ஆனால் அத்தனையும் சம்ஸ்கிருத பாஷையில தான் வியாக்கியம், தமிழ் பாஷையில கிடையாது. இதைதான் தெரிகிறது, இதுதான் ஸ்ரீபாஷ்யம். இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள இந்த தன் மதானுசாரன் அதைதான் பண்ண போறதுல நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நல்லாவே படிக்க போயிட்டான், நல்லா பண்ணிருக்கா, எந்த விதமான குறையும் இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், என் குழந்தைகளுக்கு புரியல, அவளுக்கு புரியும்படி பண்ண, அவளுடைய பாஷை புரியல, அந்த பாஷை இன்னும் சுலபப்படுத்த போறேன், சுலபப்படுத்தி அப்படியே திராட்சா பாகமாக கொண்டு போய் கொடுக்க போறேன். அதைத்தான் ஸ்ரீபாஷ்மா சொல்லியிருக்கேன். இந்த ஆரம்பத்தை தெரிவிக்கிறார். இதோடைய நிலைதான். இதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதோடைய விஷயங்கள் என்னன்றது மேற்கொண்டு பார்ப்போம். ஆனா இதை கேட்க 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 ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கு கேட்டாச்சு, கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுல கேட்கணும். ஒரு தடவை இது கேட்டா போறாது. ஸ்ரீபாஷ்யத்தை எந்த காலட்சேப அதிகாரி சொன்னாலும் 4 தடவையா கேட்டா தான் புரியும். இதுன்னு சொல்லிடும், ஒரு தடவை கேட்டா புரியாது, 4 தடவை கேட்டதான் புரியும். அதுவும் அடைய இப்ப சுருக்கத்திலேயே சுருக்கம் அதான் சொல்ல போறேன். அது ஒரே சுருக்கம் தான் சொல்ல போறேன் சொல்லிட்டேன். அதுல சொல்றது ஏன்னா அதற்கு மேல நம்ம சொல்றதுக்கு நமக்கு நேரமும் போறாது, கேட்கிறவாலும் கிடையாது, சொல்றவாருக்கும் அந்த ஞானம் போறாது, கேட்கிறவாரும் போறாது, அடுத்து நேரமும் போறாது. இப்ப இருக்கிற காலகட்டம் நேரம் போறாது, ஒண்ணுமில்ல சாமி இதெல்லாம் ஒண்ணும். இரண்டாவது குச்சது என்னதான் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான், நேரடியாக சொல்றேன், கொஞ்சம் இது ட்ரை தான். ட்ரைனா என்ன ஆகுதுன்னா நமக்கு கதாபாகனா இதுல அவ்வளவுதான் இருக்காது. இப்ப இத்தனை கதாபாகம் சொன்னாலும் கேட்கறது கேட்டு நமக்கு அப்படியே ஆடுற மாதிரி இருக்கு, வாடுற மாதிரி இருக்கு, கண்ணு தலை வர மாதிரி இருக்கு, உருகுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பிரம்மம்னு சொன்னா அப்படி விளையாட்டுதான் இருக்கும். ஆழ்வார்னு சொன்னாலும் முடியும், தர்மம்னு சொன்னாலே என்ன ஆகுன்னா அப்படிதான் இருக்கும். அகமேக பரம் தத்துவம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் இருக்கும். அப்படி நின்னால என்ன ஆகும்னா நமக்கு அவ்வளவு ரசிக்காது. ஆனா இதுக்குள்ள அவ பண்ணக்கூடிய வாதம் இருக்கு, அவ எப்படி வாதம் பண்றாங்க, ஒவ்வொரு வாதத்தையும் கேட்கச்சு இப்படிதான் இருக்கும், இப்படிலாம் பண்றா, இப்படிதான் இருக்கா அப்படின்னு தோணும். இப்படி ஒரு வாரத்தை பார்க்கச்சு என்னமா சொல்லிருக்காரு சங்கராச்சாரிய, என்னமா சொல்லிருக்காரு, என்ன ஞானம் அப்பாரமான ஞானம் அப்படின்னு வரும். அதை ஒரு மறுக்கச்சு இவரையே மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க மறுத்ததுக்கு என்ன காரணம் சொல்லிச்சு, சரியாதான் இருக்கு, ஆமா இவரையும் எப்படி சொன்னாரு அப்படின்னு தோணும். இப்படியே வந்து இருப்பது வர. ஆனா 2 பேருக்கு இருக்கக்கூடிய வாதத்தை பார்க்கச்சு இவரா அவரா இந்த நிலையிலேயே போயிட்டு இருக்கும். ஆனா 2 பேரும் உயர்ந்த சார்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன விஷயம் என்பது மேற்கொண்டு